பித்தரை பகைவர் என்றும் ஊர்க்கரை உறவர் என்றும் பித்தராய் அநேக ஜென்மம் பிறந்திருந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் ஞானானந்த குருவாய் வருவாய் அருவாய் புகனே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. சத்குரு ஞானானந்தகிரி பகவானுக்கு ஜெய். சத்குருநாதருடைய பரம கருணையாலே அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்னு மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி சுவாமியை பற்றி நினைக்கிறதுக்கு அவர் கிருபை வேணும். அவரை பற்றி பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் அவருடைய கிருபை வேணும். அதை சிரவணம் பண்ணுறதுக்கும் கிருபை வேணும். லௌகீக வாழ்க்கையில் சத்சங்கத்துக்கு நேரம் ஒதுக்க முடிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலானவருடைய நிலைமையாக இருக்குது. வாஸ்தவம் என்ன, சத்சங்கத்தில் ஈடுபட்டு ஆத்மசாதனை பண்ணி பகவத் அனுபவத்தை அடைகிறோம் மோட்சத்துக்கு போகிறோங்கிறதுலாம் வேறு விஷயம், அதுக்கே போக வேண்டாம். லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கான ஒரு எனர்ஜியை இதுலேருந்து தான் கிடைக்கிறது. லௌகீக வாழ்க்கைக்கு இது தேவைப்படுறது. மனசில் ஒரு அமைதியும் சாந்தியும் இருந்தால் தான் பண்ணுற காரியங்களில் ஒரு நேர்த்தி இருக்கும். அந்த மாதிரி காரியங்களை தான் வெற்றி சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ வாழ்க்கையில் வென் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் யூ ஷுட் காண்டம்ப்ளேட் அப்படின்னா அதுக்கு வழி என்ன, சத்சங்கம் தான். சிரமம் இல்லாமல் கண்ணை திறந்துண்டு காதை திறந்துண்டு மனசு பூரா அந்த தெய்வீக விஷயத்தில் வச்சுட்டோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணியிருக்கா மகான்கள்லாம் சரித்திரம் தெரியறது. சரணக்கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஷட கஷட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியேன் விடியால் மயக்கம் உருவேனோங்கிற அருணகிரிநாத். அவ்வளவு கஷ்டமாக மனசு ஒருநிலைப்படுத்துறது நம்மளால், நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். இப்படி கொஞ்சம் கண்ணு மூடி உட்காண்டோம்னா ஃபியூ செகண்ட்ஸ் கூட நம்மளால் உட்கார முடிய மாட்டேங்கிறது. அருணகிரிநாதர் அரை நிமிஷ நேரம் மட்டிங்கிற, ஆனால் அந்த தியானம் பண்ணினா தானே மனசுக்கு நல்லது. உடம்புக்கு எப்படி ஆரோக்கியமோ மனசுக்கு ஆரோக்கியம் வேணும் இல்லையா. இப்போ மனசுக்கு ஆரோக்கியத்துக்கான தியானத்துக்கு வழி என்னன்னு கேட்டால், ரிஷிகள்லாம் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணாலே. இப்போ நம்மளாம் பண்ணுற தபஸ் என்னன்னா கம்ஃபர்டபுளாக சுவாமி பேராலேயே ஒரு ஆடிட்டோரியம் சத்குரு ஞானானந்த ஹாலில் ஜம்மன் ஏசி ரூமில் கம்ஃபர்டபுள் சீட்டில் உக்காண்டு கண் எதிர்க்க சுவாமியை குழு குழு குழுன்னு இருக்கிற சுவாமியோட திருமுருவத்தை பார்த்துண்டு இல்லையா, அப்படியே அவருடைய மகிமைகளை கேட்டுண்டு நாமசங்கீர்த்தனம் கேட்டுண்டு செவிக்கும் உணவும் உண்டு கிளம்பி போகிறத பகவத் பிரசாதமும் உண்டு அப்படிங்கிறத சுகாராத்யா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம் உண்டு. சுகமாக ஆராதனை பண்ண பிடிக்குமா அம்பாளுக்கு, கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாங்கிற அம்மா. அது மாதிரி சுவாமி வந்து இந்த தியானத்தை கொடுக்குறார். இந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குரு தியானத்தில் ஈடுபட போகிறோம். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார்னு அப்படி தபஸ் பண்ணினவாளுக்கு என்ன கிடைக்குமோ அதுக்கு குறைச்சல்லாமல் நமக்கு கிடைக்க போகிறது அனுக்கிறோம். கம்ஃபர்டபுள் மெடிடேஷன், சிரமமே இல்லாதது. மனசு சுவாமிகிட்ட போகிறதுக்கு என்ன வழினா, ஏற்கனவே உள்ள நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் பகவானோட உருவம் உள்ளே பதியும். எப்படி கிளியர் பண்ணுறது தெரியாது. எங்கள் ஃப்ளாட்டில் ஒரு சமயம் தண்ணி இருக்கிற தொட்டியில் அழுக்கு சேர்ந்து போயிடுத்து, ரொம்ப சேரும் சகதியுமா மட்டியாக இருந்தது. அது க்ளீன் பண்ணுற மாதிரி முடியல. சரி அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணியை விட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நல்ல தண்ணி விட 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 அது வேண்டாத தண்ணியெல்லாம் கிளியர் ஆகிடுது. பார்த்தா ஸ்பட்டிக்க மாதிரி ஆகிடுது தொட்டி இல்லையா, இது நம்மளே பார்த்துருக்கோம்.
உள்ளுக்குள்ளே இருக்கிற வேண்டாத விஷயங்களை நீக்கிறதுக்கு என்ன வழி? சத் விஷயத்தை லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ளே இறங்க 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 சுவாமி சொல்வார், தக்க கூட்டுறவு வந்தால் தகாத கூட்டுறவு போய்விடும்னு சொல்லுவார். சத்சங்கத்துவே நிஸ்ஸங்கத்துவங்கிறதுக்கு சுவாமி சொல்கிறார், சத்சங்கத்தில் இருந்தால் சங்கம் இல்லாமல் போகும்னு அர்த்தம் இல்லை, துஷ்சங்கத்தில் நிஸ்ஸங்கமாகும்னு அர்த்தம். வேண்டாத வாழோடு சேர்க்க போயிடும், வேண்டாத எண்ணம் போயிடும், வேண்டாத பேச்சு போயிடும். அப்படி நம்ம பண்ணக்கூடிய ஒரு தபஸ் என்ன, சாதனை என்ன அப்படின்னா, சத்சங்கத்தில் உட்காந்து நாம சங்கீர்த்தனம் கதா சிரவணம் பண்ணணும். கதை ஒருத்தர் தான் சொல்ல முடியும், நீங்களாம் கேட்க தான் முடியும். நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து பாடலாம் இல்லையா, எல்லாருக்கும் பார்ட்டிசிபேஷன் உண்டு. அருணகிரிநாதர் சொல்கிறார், பரபிரம்மம் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபனிஷன், இன்னதுன்னு சொல்ல முடியாததாக எல்லாமாக இருக்கிறது அப்படி தானே சொல்கிறா. எதை தவிர எதுவும் இல்லையோ, எது எல்லாமா இருக்கோ, இதிலேருந்து எல்லாம் உண்டானதோ அதுதான் பரபிரம்மம்னு சொல்கிறா. இப்போ அனுபூதியில் சொல்கிறார், உருவாய் அருவாய் ஆப்போசிட்ஸாக சொல்லிட்டு போகிறார். எல்லா ரூபங்களாக இருக்கார், கண்ணில் பார்க்க முடியாத சட்டில்னு சொல்கிறோமே சூக்ஷ்மமாக இருக்கார். உளதா இலதா ஆஸ்திகனுக்கு இருக்குங்கிறான், அவனுக்கு இருக்கார் அர்ச்சாவதார ரூபமாக. பக்தன் இருக்குங்கிறான், அவனுக்கு நேர காட்சி கொடுக்குறார். நாஸ்திகன் இல்லைங்கிறான், ஆமாண்டா உனக்கு நான் இல்லைங்கிறார். எப்படி பார்க்குறியோ அப்படி. ஒரு மொட்டாக இருக்கார், ஒரு புஷ்பமாக இருக்கார், ஒரு ஜொலிக்கிற மணியாக, வைரம் மாறி மணிகளாக, அதுலேருந்து வர்ற ஒளியாக, மணியாய் ஒளியாய், எல்லாத்துக்கும் மூல காரணமாக, அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியதாக, பீஜமாக, அதிலோடைய விளைவாக, கருவாய் உயிராய், வாழ்க்கையுடைய போக்காக, அந்த போக்குக்கு காரணமாக சொல்லக்கூடிய விதியாக, கத்தியாய் விதியாய், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் நீ இருக்கப்பா, என் மண்டைக்கு இதெல்லாம் ஏறாது. அதனால் எனக்கு ஒரு எளிமையான வடிவம் எடுத்துன்னு வந்து அனுகிரகம் பண்ணு. குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனேன்னு முடிச்சிட்டேன். மனுஷ வடிவத்தில் குரு வடிவத்தில் வந்து அது மனித வடிவம் இல்லை, மனித வடிவத்தில் இருக்கிற புனித வடிவம். பிரத்யக்ஷமான பகவத் தரிசனங்கிறது ஞானியோட தரிசனம்தான். ஒரு பிரம்மஞானியை பார்த்துட்டா பகவானை பார்த்ததுக்கு சமம். கிருஷ்ணரே கீதையில் சொல்கிறார், ஞானியத்து ஆத்மயுவ மேமதம்ங்கிறார். பற்றறுத்த ஞானிகள், பகவத் பக்தியில் திளைச்சிருக்கக்கூடிய மகான்கள், உலகக்ஷேமத்துக்காகவே அனவரதமும் பாடுபட்டுருக்கக்கூடிய இந்த மகாத்மாக்களை பார்த்துட்டா பகவத் தரிசனத்துக்கு துல்லியமானது. நம்ம இந்த கண்களால் பார்க்கக்கூடிய தேவதா தரிசனம் எதுன்னா குரு தரிசனம்தான். இன்னொரு இடத்துல சொல்கிறார், இதில் உருவாய் அருவாய்னு சொன்ன மாதிரி, உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவேங்கிற. இப்போ குருவாக பிரத்யக்ஷமாக வரக்கூடிய அந்த பகவானுடைய அவதாரத்தில் அவர் பண்ணக்கூடிய அற்புதமான லீலைகள், சுப்பிரமணிய சுவாமின்னு எடுத்துண்டா, சூரசம்ஹாரம் பண்ணினார், ஞானிகள் எல்லாரையும் முருகப்பெருமானோட அவதாரமாக சொல்கிறது மரபு. இந்த ஞானிகள் என்ன பண்ணுறா அப்படின்னா, காம குரோத லோப மோக மத மாத்சரியம்னு சொல்லக்கூடிய ஆறு வைரிகள், உட்பகைவர்கள் நமக்குள்ளே இருக்கா, கெட்ட எண்ணங்கள், பேராசை, பெருங்கோபம், கருமித்தனம், உலக விஷயத்தில் ஒரு மயக்கம், நான்கிற திமிரு, பெறத்தியார பொறாமப்பட்டு தூஷிக்கிறது, இதெல்லாம் தான் நமக்குள்ளே இருக்குது. இது இந்த சத்ருக்களை எப்படி சம்ஹாரம் பண்ணுறதுன்னா, ஹிருதய குகையில் குகனாகிய பகவானு எழுந்தொருளை பண்ணினால் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹாரம் பண்ணிவிடுறான். நம்மளால் தியானம் பண்ண முடியாத ரூபத்தில் பகவானை வழிபடுறது கஷ்டம். சிங்கேரி ஆச்சாரியால் சந்திரசேகர பாரதி சுவாமிகிட்ட ஒருத்தர் சொன்னார், எனக்கு நிறைய மந்திர உபதேசம் ஆயிருக்கு ஆச்சாரியாள், கணபதி பால பஞ்சாட்சரம்லாம் உபதேசம் ஆயிருக்க, அந்தந்த மந்திரத்துக்கான தேவதையை மனசில் நினச்சிட்டு தியான ஸ்லோகத்தை சொல்லி அந்த மந்திரத்தில் ஈடுபடுறதுக்குள்ளே அந்த கணக்கு சங்கியை முடிஞ்சு போயிடுறது,
கஷ்டப்பட்டு நான் ஃபார்ம் பண்ண அந்த ரூபத்தை நான் அழிக்க வேண்டியிருக்கேன், அப்புறம் அடுத்த ரூபத்தை ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கேன். அது ஈடுபட மாட்டேங்கிறது மனசு. சித்திரப்படங்கள் தான் நமக்கு பிரமாணம். நம்ம யார் பார்த்துருக்கோம், ராமரையோ கிருஷ்ணனையோ முருகனையோ சிவபெருமானையோ யார் பார்த்துருக்கோம்? ஒருத்தர் வந்து மீசை போட்டு வரைகிறார், ஒருத்தர் மீசை இல்லாமல் வரைகிறார். பரமேஸ்வரன் எப்படி இருப்பார்னு கரெக்டாக தெரிய மாட்டேங்கிறது. மனசு ஈடுபட மாட்டேங்கிறது. ஆச்சாரியால் சிரிச்சுட்டே கேட்குறான், ஆமாம் வாஸ்தவம் தான், தியானம் இல்லாமல் ஜபம் பண்ண முடியுமா? கஷ்டந்தான். பிள்ளையாரோட ரூபம் மனசில் நன்னா வந்துடுத்துன்னா சரி, அதை கலைக்க வேண்டாம், அப்படியே பரமேஸ்வரனோட மந்திரத்தையோ அம்பாள் மந்திரத்தையோ ஜபிக்கிறதுக்கு மனசு வருமோ? அது எப்படி வரும்? வராதே. இது இந்த சுவாமிக்கு இல்லையே அந்த மந்திரம் தோணி போயிடுமே. அப்போது எந்த மந்திரத்தை சொன்னாலும் அதுக்கு இந்த தேவத்தை பொருத்தம்னு தோணணும். ஆமாம், அது தியானம் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கணும். ஆமாம், ரொம்ப சிரமப்படாமல் நமக்கு கண்ணில் பார்த்து ரூபமாக இருந்துட்டால் ரொம்ப நல்லது இல்லையோ? ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ரூபம் இருக்கே என்னது சொல்லுங்கோ. சந்திரசேகர பாதி சுவாமி சொல்கிறார், நம்ம குருநாதாவை பார்த்துருக்கேடா அப்படி. சச்சிதானந்த சிவாபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகளை சொல்கிறார், பார்த்துருக்கேன். எப்படி இருப்பார், எப்படி இருப்பார் அவர்? தேஜோ மங்கள ரூபம் நித்யம், தக்க 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 தகன் தேஜோமயமா இருப்பார். ஆச்சாரியர் சொல்றா, வேத அத்தியனம் பண்ணினவர், வேதாந்தம் தெரிஞ்சவர், பிரம்மனிஷ்டர், ஞானி, பரம கருணாமூர்த்தி, அப்படி ஒருத்தரை மனசில் நினச்சினுட்டா எந்த தேவதையுடைய மந்திரத்தையும் சொல்லலாம்னு சொன்னார். அதனால் குரு தியானத்தில் அவாவாளுக்கு மனசு எந்த குருவிட்ட லயிக்கிறதோ, நம்ம சுவாமி சொல்கிறார், வேத வேதாந்தம் தெரிஞ்சின்றவன், மனசில் அன்புமயமாக இருக்கிறவன், பேரறிவான அந்த பிரம்மத்தை உணர்ந்தவன், பிரம்மச்சரிய நிஷ்டையில் இருக்கிறவன், இந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்கிறார். ஆறுமுக பத்திரிக்கை உபதேசம் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கிறவன் தான் சத்குருன்னு சொல்ற. அப்படி ஒரு உத்தமமான ஞானியை தியானம் பண்ணும்போது எந்த மந்திரத்தையும் எந்த தேவத்துக்கு உண்டானதையும் சொல்லலாம். கந்தனை கண்ணனை கயிலாயநாதனே, கந்தனே கண்ணனை கயிலாயநாதனே, கௌந்தனே கண்ணனை கயிலாயநாதனே, கந்தனை கண்ணனை கயிலாயநாதனே, கௌரியை கணபதியை நான் கண்டதில்லை, கௌரியை கணபதியே நான் கண்டதில்லை, தெய்வம் எல்லாம் எனக்கு தேவானி ஒருவனே, 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 தேவாதி தேவா ஹரிதாசனை காவாவா, தேவாதி தேவா ஹரிதாசனை காவாவா, சத்குரு ஞானானந்த தஞ்சம் தந்து, சத்குரு ஞானானந்த சரணாரவிந்தமே தமியனு காடாரோ, சத்குரு ஞானானந்த கந்தனை கண்ணனை கயிலாய நாதனை கௌரியை கணபதியை நான் கண்டதில்லை. நீ அதெல்லாம் பார்த்தது இல்லையா? கோவிலில் விக்கிரக ரூபமாக பார்த்துருக்கோமே, அது நிஜம்தானே, கற்பனை இல்லையா, அர்ச்சாவதாரம் சத்தியம் தானே. நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமே,
நம்பிக்கை இல்லைன்னு கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்? இத்தனை கோவில்கள், இத்தனை வைபவங்கள் ஏன் நடக்கிறது? நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், சாமி அவசியம் கேட்குறார், அவர் ஏதோ சொல்கிறார், அதை நம்ம கேட்க மாட்டேங்குது இல்லையா? கவலை வேண்டாம், சுவாமி துணை இருக்கும் தேவா அப்படின்னா காதில் கேட்குறதே இல்லையா? சுவாமி கூடவே இருக்கு, நம்ம கேட்குறதே. கமல முகமும் அவர் கருணை பார்வையும் காண்பவர் மனத்தை ஈர்க்கும். அவர் கனிந்த வாயினால் அருளும் திருமொழிகள் அன்பர் மனக்கவலை போக்கும். இன்னைக்கும் இந்த திருமுக மண்டலத்தை பார்க்கும்போது ஆயிரம் விஷயங்கள் பேசுறதே. அப்படி குரு உபாசனை ரொம்ப எளிமையானதுங்கிறதுனால சகல தேவதைகளும் குரு ரூபத்தில் வழிபடலாம்ங்கிறது சாஸ்திர சம்மதமான விஷயம். எல்லா ஞானிகளுமே ஒன்றுதான், சர்வம் பிரம்மமயம்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் இது வேற அது வேற வருமா? வராது. ஆனாலும் விசேஷமாக தவமே வடிவமாக, அறிவே வடிவமாக, அருளே வடிவமாக, இதெல்லாம் சேர்ந்து கொடுத்துரும், அங்கே திவ்ய தேஜஸ் வந்துடும், அழகே வடிவமாக. அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட மகான்களை ஒப்பு நோக்கி சொல்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒருத்தர் சொன்னார், வேல் எப்படி இருக்குன்னா கூர்மையாக இருக்கும், அப்புறம் என்ன அப்படி அகண்டிருக்கும், அப்புறம் அதோட அடிபாகம் நீண்டிருக்கும். அது மாதிரி கூர்மையான ஞானம், விசாலமான அறிவு, தீர்க்கமான ஒரு புத்தி இருந்ததுன்னா அது ஞானத்தோட அடையாளம். அதனால் வேலுக்கு ஞான வேல்னு பேர்னு சொன்னேன். ஞானிகள் அப்படி தான் இருப்பாள், நல்ல கூர்மையான அறிவு, எல்லாரையும் அரவணைச்சக்கூடிய விசாலமான ஒரு புத்தி, பேதமே கிடையாது, நல்ல ஆழங்கால் பட்ட ஒரு அறிவு இருக்கும். அதனாலே ஞானிகளை அப்படி சொல்கிறதுங்கிறது சம்பிரதாயம். ஞான சம்பந்த மூர்த்தியே முருகப்பெருமானாகவே அருணகிரிநாதர் ஏகப்பட்ட பாட்டுகளில் பாடியிருக்கார். முருகனை பற்றின பாடுற பாட்டுலெல்லாம் நீ மதுரையில் வந்து ஞான சம்பந்தராக அப்படி லீலை பண்ணினியேன்னு பாடுற. பகவத்பாதால் சரித்திரத்தையும் குமாரில பட்டர் சுப்பிரமணிய சுவாமியோட அவதாரம்னு சொல்லியிருக்கு. ரமண பகவான முருகப்பெருமான் அவதாரமாக கண்டு வழிபட்டு உணர்ந்த பக்தாலே உண்டு. நம்ம சுவாமியுடைய சிஷ்யர் திருவேணிகிரி சுவாமிகள் முன்னாடி சாது சுந்தர ஆரியான்னு பேர், சுந்தரமையராக இருந்தார் ஸ்ரீவைகுண்டம் ஊர். அவருக்கு திருச்செந்தூரில் போய் முருகனை தரிசனம் பண்ணும்போது திருவண்ணாமலையில் வந்து என்னை தரிசனம் பண்ணுன்னு முருகன்கிட்டேருந்து அவருக்கு உத்தரவு வருது. திருவண்ணாமலையில் ஏதோ கோவில் சன்னதின்னு நினச்சிட்டுருக்கார். அப்படி கோவிலெல்லாம் வந்து பார்த்தா ரமண பகவானை பற்றி தெரிகிறது. ரமண பகவானை பார்க்கும் பொழுது சாட்சாது முருகப்பெருமானாகவே அவர் காட்சி கொடுத்தார். திருப்புகள் சச்சிதானந்த சுவாமிகளும் முத முதல்ல ரமண பகவானை தரிசனம் பண்ணும்போது முருகப்பெருமானாகவே காட்சி கொடுத்தார். காவியகண்ட கணபதி முனி மலை மேலே ரமண பகவானை பார்க்கும் பொழுது ஆறு நட்சத்திரங்கள் ஆகாசத்துலேருந்து வந்து சிரசை அப்படி தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு திவ்ய காட்சி அவருக்கு கிடச்சிது. பேரே இல்லாத ஒரு ஞானிக்கு ரமண மகர்ஷின்னு பேர் வச்சது அவர் தான், காவியகண்ட கணபதி முனி. நம்ம சுவாமியும் பூர்ண ஞானி, முருகப்பெருமானுக்கு சொல்லக்கூடிய அந்த பேரறிவு, அப்பேற்பட்ட திவ்ய தேஜஸ், முருகன்னாலே அழகுன்னு அர்த்தம். என்ன அழகு சொல்ல முடியுமா? அந்த வார்த்தை வார்த்தையால் வர்ணிக்க முடியுமா? என்ன அலங்காரம்? ஒன்றும் இல்லை, பழம் மாதிரி ஒரு திருமுக மண்டலம், சக்கச்சவந்த திருமேனி, மொட்டை அடிச்சுன்னு இருக்கார், காவி கட்டின்னு இருக்கார், பொக்க வாய் சிரிப்பு. அழகு சுந்தரமே, அழகு சுந்தரமே, ஆராமுதமே, சுந்தரமே, ஆராமுதமே, மெச்சி குழந்தையாக பார்த்தாலோ, ஊரார் உன்னை மெச்சி குழந்தையாக பார்த்தாலோ, பாரிலே நீ எனக்கு
பிராணநாதல் தானே காலிலே நீ எனக்கு பிராணநாதன் தானே தேவா. அப்படி ஒரு அழகு திருமேனியில் புகைப்படமா சுவாமி புகைப்படம்ங்கிற வார்த்தை ஒத்துக்க மாட்டார். புகைப்பட்டா ஃபோட்டோ வராது, அதுக்கு நிழல் படம்னு பேரும்பார் சுவாமி. நிழல் படத்தில் பார்த்தாலும் அழகு, மூவி வீடியோவில் பார்த்தாலும் அழகு, உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தால் அழகோ அழகு. விக்கிரக திருமேனியை பார்த்தா வர்ணித்து மாளாது. அப்படி ஒரு திவ்யமான ஒரு திருமேனி. ஹிருதய குகையில் இருக்கிறவருங்கிறதுனால குகன், அழகாக இருக்கிறதுனால முருகன், தெய்வீக வெளிப்பாடுங்கிறதுனால ஸ்கந்தன். வயசானவர் மாதிரியும் இருக்கார், இளைஞன் மாதிரியும் இருக்கார். அப்படி இருக்க முடியுமா எங்கேயாவது? சில பேர் வயசாட்டுன்னு தெரியலைங்கிறதுக்காக டையெல்லாம் அடிச்சுப்பா, விழுந்த பல்லெல்லாம் போட்டு செட்டு போட்டுப்பா, இன்னும் விகாரமாக இருக்கும். தலைவனை சாயம் பூசிக்கலாம், முகத்தில் அழகை எங்கேருந்து கொண்டு வருது, நம்மளால முடியாதே. ஒரே நேரத்தில் யௌவனமாகவும் இருப்பார், வயசானவர் மாதிரியும் இருப்பார். இப்படி ஒரு திருமேனி உண்டோ? இருந்திருக்கே. அதனால் குமரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கௌமாரம், ஞான பண்டிதன்னு சொல்லக்கூடிய அளவில்லாத ஞானம், சர்வஜ்ஞமூர்த்தியாக இருந்திருக்கார். அவரோட திருநாமமே பூர்வாசிரம திருநாமம் சுப்பிரமணியம்ங்கிற நாமம் தான். நம்ம ஏற்கனவே அவர் சரித்திரம் சொல்லியிருக்கோம், நீங்கள்லாம் கேட்டிருக்கலாம், கேட்காதவா யூடியூப்பில் கேட்டுக்கலாம். ஞானானந்த விஜயம்னு அவருடைய திவ்ய சரித்திரம், ஞானானந்த சாகரம்னு அவருடைய அநேக லீலைகள், ஞானானந்த வைபவம்னு அவர் பக்தர்களை ஆட்கொண்டு அவளை மேன்மைப்படுத்தின விஷயங்கள். போன வருஷம் ஞானானந்த லீலாமிர்தம்னு நிறைய லீலைகள் சொன்னோம். இந்த தரம் திரு குரு ஆற்றுப்படை அப்படிங்கிற ஒரு தலைப்பை சுவாமி கொடுத்துருக்கார். அது என்ன குரு ஆற்றுப்படைனா, திரு முருகாற்றுப்படைன்னு ஒரு கிரந்தம் இருக்க நக்கீர தேவர் எழுதியிருக்கார், சங்ககால புலவர். இந்த ஆறு படை வீடுகளை வழிபடுறதுங்கிற ஒரு விஷயமே அவர் எழுதினதுக்கப்புறம் தான் ஏற்பட்டதுன்னு சொல்லுவா. பொதுவாக படை வீடுங்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், ஆற்றுப்படுத்துவதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். படை வீடுன்னா என்ன அர்த்தம்னா, யுத்தம் பண்ணுறதுக்காக தயாராக சேனைகளோடு இருந்துட்டு ஒரு யுத்த பாசறை அமைச்சுப்பாளே, அதுக்கு படை வீடுன்னு பேர். முருகப்பெருமான் அப்படி யுத்தம் பண்ணினார் அப்படின்னா சூரசம்ஹாரம் மண்டத்துக்கு தானே அவரோட அவதாரமே பிரதானமானது. இப்போ திருச்செந்தூர் ஒன்று தானே படை வீடுன்னு சொல்லணும். திருப்பரங்குன்றத்திலேருந்து ஆரம்பித்து படை வீடுகள் சொல்கிறார் நக்கீரர். திருப்பரங்குன்றத்தில் தேவசேனை கல்யாணம் என்றான், அது எப்படி படை வீடாகும்? ஆனால் ஆற்றுப்படுத்துதல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா எனக்கு இந்த இடத்துல ஒரு அனுகிரகம் கிடச்சிது, ஒரு நிம்மதி கிடச்சிது, யாம் பெற்ற பேரு பெருக இவ்வையகம், எனக்கு கிடைச்ச கிருபம் உனக்கும் கிடைக்கணும், நீ வந்து அந்த கருணையை அனுபவிச்சுக்கோன்னு சொல்கிறது இருக்கே, அதுக்கு தான் ஆற்றுப்படுத்துதல்னு பேர். ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சத்தின்னு ஒரு ஆறு கடலில் கலப்பது போல ஜீவனாக பிறந்த நாம இந்த அழியக்கூடிய உடம்பை, இந்த சட்டையை நிஜம்னு நினச்சிண்டு, இதனால் ஏற்பட்ட உறவுகளை நிஜம்னு நினச்சிண்டு, இது சேர்த்திருக்கிற உடமைகளை நிஜம்னு நினச்சிண்டு, இதுக்கு உண்டான உறவுகளை நிஜம்னு நினச்சிண்டு, நிஜமான ஆத்ம பந்துவான பகவானை மறந்து நம்ம இயல்பை மறந்து இருக்கக்கூடிய நிலையில் நம்மளை திருப்பி நம்மளுடைய யதாஸ்தானத்துக்கு, நம்மளுடைய ஆரிஜினுக்கு கொண்டு போய் குரு சேர்க்கிறார் இல்லையா, அந்த கிருபைக்கு தான் ஆற்றுப்படுத்துதல்னு பேர். அப்பேற்பட்ட குருவோட மகிமையை தான் பெற்ற அனுபவத்தை அடுத்த வாளுக்கு பின்னாடி வந்த பக்தால் சொல்லுண்டே வரா இல்லையா, அதுக்கு தான் ஆற்றுப்படுத்துதல்னு பேர். அப்படி ஆற்றுப்படுத்துவது, நான் தபோவனம் போயிருந்தேன், ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. எவ்வளவு அமைதி தெரியுமா அந்த இடத்துல, சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், சொல்லணாது இந்த ஆனந்தமேங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம்,
வீட்டுக்கு வந்தால் கூட அந்த ஞாபகமாகவே இருக்கு. அது கோவில் மாதிரி இருக்கு, ஆசிரமம் மாதிரியும் இருக்கு, நம்ம வீடு மாதிரியும் இருக்கு. ஒரு சுவாதீனம் இருக்கு அந்த இடத்துல. சுவாமியை பார்த்தா மகான்னு தோன்றது, அவதார புருஷன் பகவான்னு கையெடுத்து கும்பிட தோன்றது, நம்ம தாத்தான்னு ஒரு சுவாதீனம் வந்துடுது, உரிமையாக அவர்கிட்ட பேசணும்னு தோன்றது. எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க, கோவிந்தபுரத்துக்கு வந்து வந்து நான் தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கேன், ஒரே ஒரு தடவை மேடையில் ஏறி சுவாமியை கட்டி பிடிச்சி கன்னத்தை ஒரு தடவை கடிச்சு போடுறேன் அப்படின்னார். அப்படி ஒரு ஆசை வந்துடுறது, ஒரு பிரேமை வந்துடுறது. ஒரு தடவை வந்தவா திருப்பி திருப்பி தபோவனத்துக்கு வர்றா. எனக்கு எப்படி தெரிஞ்சது, அருணாச்சல மகிமை படித்து எங்கள் அம்மா சொன்னா, 1972 ஹரிதாஸ் சுவாமியோட உபன்யாசம் கேட்டோம், தபோவனம் போனோம், அப்போது ஆற்றுப்படுத்தப்பட்டோம், நம்ம சுவாமிகிட்ட வந்து சேர்ந்தாச்சு. அப்படி ஏதோ ஒரு லிங்க் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அப்படி சுவாமியோட கான்டாக்டு. இது ஆற்றுப்படுத்துதல்ங்கிறதுனால திரு குரு ஆற்றுப்படைங்கிறது முருகப்பெருமானே ஆன குருநாதனை உணர்ந்து அவர் அனுபவிக்கக்கூடிய நிலை. அதே நேரம் படை வீடுகள்னு சொல்லும் பொழுது திருப்பரங்குன்றம் இருக்கு, திருவாவினன்குடி இருக்கு, திருவேரகம்ங்கிற சுவாமி மலை இருக்கு, திருச்செந்தூர்னு சொல்லக்கூடிய ஜெயந்திபுரம்ங்கிறது இருக்கு, திருத்தணிகை இருக்கு, திருத்தணிகை மற்றும் குன்றுதோராடல்னு சொல்லிடுவாரு, அப்புறம் பழமுதிரி சோலைன்னு இருக்கு. இதுதான் 6 படை வீடுகளாக நக்கீரர் வகுத்து கொடுத்துருக்கார். அப்படி தான் இன்றைக்கும் வழிபட்டுருக்கா. வாஸ்தவத்தில் அது 5 இடத்தை சொல்லிவிட்டு திருத்தணி முதலான குன்றுதோராடல்னு சொல்லிட்டான்னா, குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்காருங்கிற அர்த்தங்கிறதுனால எல்லா ஸ்தலங்களும் முருகப்பெருமானோட அத்தனை ஸ்தலங்களும் சேர்ந்து போய்டுறது அதில். இப்போ நம்ம சுவாமியும் மகா ஞானி சுப்பிரமணிய சுவாமியோட அவதாரமே, அவருடைய 6 படை வீடுகளை பற்றி 2 பேர் சொல்லியிருக்கா. தில்லை கோவிந்தன் சொல்லக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியர் சொல்லியிருக்கார், எங்களுடைய நாம சங்கீர்த்தன குருவான நாமாஜி சொல்லியிருக்கார். தபோவனம் நமக்கு தெரியும், சித்திலிங்கம் வட நம்மள சில பேர் போயிருக்கலாம், போகாதவ அவசியம் போகணும், தபோவனத்து கிட்டக்கு தான், 1:45 போயிடலாம். அதுக்கப்புறம் ஆட்டையாம்பட்டின்னு சேலத்துக்கிட்டக்கு இருக்கு, திருச்சிக்கிட்டக்க கள்ளக்குடின்னு ஒரு இடம் இருக்கு. தபோவனம் உண்டானதுக்கப்புறம் தங்கிட்ட சந்நியாசம் வாங்கிண்டவா எல்லா விதமான லௌகீக கடமைகள்லேருந்தும் விடுபட்டுட்டு அதுதான் சன்னியாசம் வாங்கிட்டாச்சேன்னு கேட்டால், நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பமே தேவையில்லைன்னு தோணும் மடத்தோட நிர்வாகம், அவ்வளவு டஃப்பு, சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. இது சின்ன குடும்பம், அது பெரிய குடும்பம், அவ்வளோதான் விஷயம். அதிலேருந்து விடுபட்டு முழுமையாக ஆத்மசாதனை பண்ணுறதுக்காக ஏற்காடில் ஞானானந்த பிரணவ நிலையம்னு ஒன்று உண்டாக்கினார். இப்படி 5 இடங்களும் குன்றுதோராடல்னு சொல்லக்கூடியதாக அணுக்கூருங்கிற இடத்துல சுவாமி இருந்திருக்கார், ஸ்ரீமுஷ்ணத்தில் இருந்திருக்கார். இப்படி லிஸ்ட்டு போட்டதை விட சுவாமி இல்லாத இடம் இல்லையான்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சு விடலாம். ஏன்னா மொத்த பாரத தேசத்தையும் தன் திருவடியால் நடந்து நடந்து 2 தரம் பிரதட்சிணம் பண்ணியிருக்கார். எந்த விதமான போக்குவரத்து சாதனங்கள் இல்லாத காலத்தில் இன்னொரு அறுபடை வீடு தில்லை கோவிந்தன்கிற தமிழ் பண்டிதர் சொல்றார், கதிர்காமத்தை முதல்ல சொல்றார். ஏன்னா முருகனோட ஸ்தலம்ங்கிறதுனால சுவாமி கதிர்காமத்தில் இருந்திருக்கார். கள்ளக்குடி அவரும் சொல்றார். அதுக்கப்புறம் எடப்பாடின்னு வேலநத்தத்துக்கிட்டக்கே இருக்கு, ஆட்டையாம்பட்டி கிட்டக்கே, அங்க ஆறுமுக பத்தர்னு ஒரு பெரிய ஆத்ம சாதகர் இருந்தார். 1927 சுவாமி அவருடைய கிரகத்துக்கு விஜயம் பண்ணி
அவருக்கு பண்ணின உபதேசங்கள் தான் ஞான இன்ப வெளிங்கிற புஸ்தகம். ரொம்ப அருமையான புஸ்தகம். ஆனால் கேள்வி கேட்டவர் இருக்காரே, அவர் ரொம்ப பெரிய விஷயம் தெரிஞ்சவர், தமிழறிஞர். சொன்னவர் யாருன்னா, அறிவு கடலான ஞான கடலான நம்ம சுவாமி. நமக்கு தமிழறிவும் இல்லை, தத்துவ அறிவும் இல்லை, நமக்கு புரியறது கஷ்டம். அது எளிமைப்படுத்தி புரிஞ்சுட்டோம்னா அற்புதமான கிரந்தம். அந்த எடப்பாடியை சேர்த்துருக்கார் ஞானோபதேசம் பண்ணி நடங்கிறதுனால. அப்புறம் வேலை நத்தங்கிற ஆட்டையாம்பட்டி, சித்தலிங்க மடம், தபோவனம், இந்த ஆறு படை வீடுன்னு தில்லை கோவிந்தன் அவர்கள் சொல்கிறார். இந்த தபோவனம்ங்கிறது சுவாமி கோவிலாகவே அமைச்சுட்டார். மூர்த்திகளை பிரதிஷ்டை பண்ணி வழிபாட்டு முறையை உண்டாக்கி ஒரு ஆலயமாக, ஆலயம் அருளாலயம்னு பாடுறோம், அப்படி உண்டாக்கிட்டார். பாக்கியெல்லாம் ஆசிரமங்களாக சுவாமி நியமிச்சிருக்கார் அப்படின்னு தில்லை கோவிந்தன் அவர்கள் எழுதுகிறார். சுவாமி இருந்த இடங்கள்னு கணக்கு பண்ணா ஆறு படை வீடெல்லாம் இல்லை, 60-600 லிஸ்ட் போட்டு மாளாது நமக்கு. திவ்ய தேசங்கள், தேவார ஸ்தலங்கள் மாதிரி நூற்றுக்கணக்கில் போயிடும். ஏன்னா எத்தனை இடத்துல இருந்திருக்காருன்னு தெரியாது, எப்போ இருந்திருக்காருங்கிற காலமும் தெரியாது. கீவாஜா அவர்கள் சொல்கிறார், எங்கே பிறந்தார்னு தெரியல. அவர் சரித்திரம் எழுதுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணா, இல்லை மவுண்ட் ஹவுஸ் ராமசாமி ஐயருங்கிறவர், காதி வஸ்திராலயம் கிருஷ்ணயருங்கிறவர் வாழ முயற்சி பண்ணால், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் திரட்டி வாகீஷ கலாநிதி கீவாஜாட்ட கொடுத்தா. ஒரு புஸ்தகம்னு எழுதும்பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா, இவங்களுக்கு இது எங்கேருந்து கிடச்சது, இதுக்கு ப்ரூஃப் என்ன, ஆத்தென்டிசிட்டி கேட்டால் பதில் சொல்லணும் இல்லையா. அதனால் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்துட்டு இது ஆழங்காண முடியாத விஷயம்னு விட்டுட்டார் கீவாஜா. ஆகாசம் நமக்கு வெளியில் போனால் ஸ்கை தெரியறது, ஸ்கை வெளியில் தான் இருக்கான, உள்ளுக்குள்ளே இருக்கிற வெட்ட வழியும் ஸ்கை தான், நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற ஹிருதயத்தில் இருக்கிற வெட்ட வழியும் ஸ்கை தான். ஆனால் ஸ்கைன்னு சொன்னால் பொதுவாக வெளியில் போய் இப்படி காட்டுறோம் அப்படின்னு ஒன்று இருக்கா, இருக்கு, அதனால தான் காட்டுறோம். குழந்தைகிட்ட கேட்டால் ஸ்கை, வேர் இஸ் த ஸ்கை, தேர் இட் இஸ் அப்படின்னு காட்டும். பட் ஸ்கைன்னு ஒன்று நிஜமாகவே இருக்கோ, இல்லவே இல்லை. இப்படிதான் நாஸ்திகனும் கடவுளும் இல்லவே இல்லைங்கிறான். அப்போ இருக்குங்கிறாளா இல்லைங்கிறாளா, இல்லாமல் இருக்கு இல்லையா, அதுதான் ஆகாசம். பகவான் ஆகாசத்தில் இருக்கான்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா, கடவுளை நீ அப்படி புரிஞ்சுன்ற முடியாது, லிமிட்டே இல்லாதது ஸ்கை இல்லையா. ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னா தெர் இஸ் நோ லிமிட்டுன்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் வரல ஸ்கை இருக்க தெரியாது, எவ்வளோ நீளாகலாம் தெரியாது, ஆனால் கண்ணுக்கு தெரியறது. அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிறாப்பில் இருக்குது, ஆனால் அந்த ஒன்றும் இல்லைங்கிறதுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு இல்லையா. சாமி அதை தான் ஞான இன்ப வெளிங்கிறார், ஞான ஆகாசங்கிறார். புரிஞ்சுக்க முடியாது. கீவாஜா சொல்கிறார், என்னத்துக்கு இந்த ரிசர்ச் நமக்கு வேண்டவே வேண்டாமே. நான் போன தடவை சொன்னேன் நினைக்கிறேன் உபன்யாசத்தில், எனக்கு புஸ்தகத்தில் படித்ததோ, நாமாஜி மாதிரி பெரியவாள்லாம் சொன்னதோ, சபரி அம்மாங்கிற வசந்தி அம்மா சொன்னது, அது மாதிரி நிறைய பக்தர்கள் சொன்னதுலேருந்து தான் நான் சொல்கிறேன். யார் உபன்யாசம் பண்ணாலும் நீ யாரை பற்றி பேசுகிறியோ, அவரை நேராக பார்த்துருக்கியோ, அவருக்கும் உனக்கும் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டால் யாருமே பிரவச்சனமே பண்ண முடியாது. ராமரை பார்த்தவா ராமாயணம் சொல்லணும், யாருமே ராமாயணம் சொல்ல மாட்டான். கிருஷ்ணன் காலத்தில் இருந்தால் பாகவதம் சொல்லணும், ஒத்துராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அவா காலத்தில் நாம இல்லை, நம்ம காலத்தில் அவள் இருக்கா, என்றைக்கும் இருக்கா, எவர் லிவிங் ப்ரெசன்ஸ். இப்போ சுவாமி வந்து அயோனிஜராக பிறந்தார், குதிச்சார் அப்படி தான் சொல்லியிருக்கு. அவருக்கு தொப்புள் கொடி கிடையாதுன்னு பார்த்தவா சொல்கிறா. இல்லை, எங்கிட்ட இருக்கிற ஃபோட்டோவில் தொப்புள் கொடி இருக்குதுன்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணார். அதே மாதிரி இத்தனை நூற்றாண்டுகள்னு சொல்ல முடியாதுன்னு, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு புஸ்தகத்தை நான் படித்தேன், 1800 AD போட்டிருக்கு, கிபி 1800 வருஷம் போட்டிருக்கா. போட்டவர் எங்கே போய் பார்த்தவரோ தெரியாது. திருவண்ணாமலை அருணகிரிநாதர் விழாவில் சாமி வந்து கலந்துக்கு வந்தார். புத்துக்குழி முருகதாசர் ப்ரொசைட் பண்ணுறார்,
நூத்தம்பது வயசான ஞானானந்த சுவாமிகள் வந்திருக்கார், அடுத்தது பேசுவார்னார். சாமி பேசும்போது சொன்னார், ஆமாம் சுவாமி பிறந்தபோது கூட இருந்து பார்த்த முருகதாசர் சொல்கிறார்னார். யாருக்கு தெரியும்? தெரியாது. போன முறையே நான் சொன்னேன், சுந்தரராமன்கிற பக்தருடைய மனைவி சிவகாமி அம்மா முருக பக்த குரு பக்த, அவளுக்கு ஏற்பட்ட ஒரு திவ்ய காட்சியில் தைக்கிருத்திகேல சுவாமி உதிச்சது அவளுக்கு தெரிய வந்து மங்களாபுரி வெங்கோபங்கனபாடி சக்குபாய் இந்த சரித்திரங்கள்லாம் அவளுக்கு தெரிய வந்து அவள் எழுதி கொடுத்து சுவாமி அங்கீகாரம் பண்ணி வெளியில் வந்திருக்கே தவிர யார் போய் செக் பண்ண முடியும்? புராணங்களை எடுத்துட்டேன்னா புராணங்களில் இருக்கிற இன்ஃபர்மேஷனே ஒன்றுக்கு ஒன்று மாறுதலாக இருக்குது. கான்ட்ரடிக்ஷன்னா இப்போ வேதவியாச தப்பு தப்பாக எழுதிட்டார்னு சொல்ல முடியுமா? ஞானேஸ்வர மகாராஜ் சொல்ல, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போ, சண்டை போடாத. மந்துனி நவனி தாத்தை சேகே அனந்தா வாயா வியர்த்த கதா சாண்டி மாறு. சாரத்தை மட்டும் எடுத்துக்கோ, விவகாரத்துக்கு போகாதேங்கிற. கீவாஜா சொல்றார், என்ன பதி எவ்விடத்தில் பிறந்தான் என்று உணரே. ஒத்தொத்தர் ஒரு ஒரு ஊர் சொல்றாப்பா, தெரியாது. இன்ன வயது இன்ன பருவத்தான் என்று யாரும் எள்ளளவு மையமின்றி சொல்லல் அரிதாகும். இந்த வயசுன்னு சொல்ல முடியாது. சுவிட்சர்லாந்து வந்த ருடால்ஃப் வந்து சுவாமியை கேட்டார், ஐ ஹர்டு தட் யுவர் 150 இயர்ஸ் ஓல்டு, இஸ் இட் ட்ரூ அப்படின்னார். மோர் தேன் தட்னு பதில் வந்தது. யாருக்கு தெரியும்? ஒரு தடவை கண்ணு டெஸ்ட் பண்ணாளா சுவாமிக்கு, அந்த கண் டாக்டர் சொன்னாரா, கண்ணு நரம்புகள்லாம் பல நூறு வருஷம் சொல்கிறதே நேரம். அவர் ஏதோ ஒரு கணக்கு சொல்லியிருக்கார் டாக்டர். சாமி சொன்னாரா, அவளுக்கு அவர் தான் தெரியும் அப்படின்னாரான். கண்டுபிடிக்க முடியாது. என்ன மொழி பேசு குலத்தினில் உதித்தான் என்றே இசைப்பதற்கோர் வழியில்லை. கன்னடம் தாய்மொழின்னு சொல்லப்படுறது, தெள்ளு தமிழில் பேசுகிறார் தமிழ் ஆசு கவி. வேத வேதாந்தங்கள் கீதா பாஷ்யம் அர்த்தம் சொல்கிறார், யோக வாசிஷ்டம் சொல்கிறார், அவதூத கீதை சொல்கிறார். தமிழ் அற்புதமான பாடல்கள், தேவார திருவாச்சகம் திவ்ய பிரபந்தம் எல்லாம் சொல்லி அர்த்தம் சொல்கிறார். அப்படி தெலுங்கு பேசுவாருங்க சுத்தானந்த பாரதியார், ஹிந்தி பேசினாரா மதுரமாக இருக்குங்கிறார். கேரளாலேருந்து வந்தால் மலையாளத்தில் பேசுகிறார், மகாராஷ்டிராலேருந்து மராட்டியில் பேசுகிறார். ஞான ஒழி பழைய எடிட்டர் கே என் எஸ் எழுதியிருக்கார், அரோ ஒரு சாது வந்துட்டார் வடக்கேலேருந்து. நம்ம வடக்கேன்னா டோட்டலாக ஹிந்தின்னு நினச்சி நடுறோம், வடக்க ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது, அது என்ன ஸ்டேட்டுன்னு எழுதலை அவர். அவர் ஏதோ ஒரு பாஷை பேசினார், யாருக்குமே அந்த பாஷை புரியல. சுவாமி உள்ளே இருக்காருன்னு வரல. அவருக்கு என்ன வேணுமோ அவர் சொல்கிறார், யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. யாரோ சாதுன்னு தெரியறது. அவர் வந்து இப்படி இடம் தெரியாத இடத்த வந்து மாட்டின்னு விட்டோமேங்கிற ஒரு குழப்பம் அவர் முகத்தில் தெரியறது. செத்து கழிச்சு சுவாமி வந்துட்டார். வந்தவுடனே எல்லோரும் நமஸ்காரம் நடத்தி இவர் நமஸ்காரம் பண்ணார். சுவாமி அவரோட பாஷையில் அவர்கிட்ட பேசினார், அவரோட பாஷையில் ஒரு பாட்டு பாடினார் அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணோடனே அவர்கிட்ட என்ன வேணும்னு கேட்டு அவருக்கு வஸ்திரம் ஆகாரமெல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணினார்னு எழுதியிருக்கார். ஒரு நேபாளி கூர்க்கா வந்து எங்கள் பாஷையில் பேசினார்னு சொன்னார்னு கோயம்புத்தூர் நடராஜ பாகவதர் எழுதியிருக்கார். என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்? இப்படி யாராவது இருந்திருக்காளா? ரமண பகவான் இருந்திருக்கார். ஞானிகள்லாம் ஒன்று தான், பள்ளிக்கூட படிப்பே முடிக்காமல் படித்த மட்டுமே சரியாக மார்க் வாங்காத ஸ்டூடெண்ட்டு தான் அவர். தமிழில் சம்ஸ்கிருதத்தில் தெலுங்கில் மலையாளத்தில் எத்தனை பாட்டுகள் எழுதியிருக்கார், எத்தனை பாஷையை சேர்ந்தவா அவர்கிட்ட வந்து சரண்டர் ஆயிருக்கா. இதுக்கெல்லாம் மேற்பட்ட மௌன பாஷையில் எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார்? ஞானிகளை அளந்துட முடியுமா? என்ன மொழி பேசு குலத்தினில் உதித்தான் என்றே இசைப்பதற்கோ வழியில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியல. ஒன்று தெரியறதே, இவன் முக்தன் சித்தன் தன்னை அறிந்து ஆதார தலைவனோடும் இணைந்த சாமி என்று ஒன்றறிவோம். இவர் மகான்னு தெரியறது, ஜீவன் முக்தன்.
சித்த புருஷன்னு தெரியறது. சுவாமி சொல்வார், தன்னையும் அறியணும் தலைவனையும் அறியணும். யார் தலைவர்? அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இல்லை. கம்பர் சொல்றார் இல்லையா, உலகம் யாவையும் தாமுலாக்கலும் நிலை நிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. அத்தனையும் சிருஷ்டி பண்ணி பரிபாலனை பண்ணி தன்னோட லயம் பண்ணிக்கிற ஒரு பெரிய சக்தி இருக்கே, அவர் தான் தலைவர். அவர் எங்க இருக்கார்னா, எங்கும் இருக்கார் இங்கும் இருக்கார். அதை உணரக்கூடிய நிலையில் இருக்கிற ஞானி அது நல்லா தெரியறது. இவர் சுவாமின்னு தெரியறதுங்கிறார் கீவாஜா. நம்ம சுவாமி சொல்றது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆசாமிக்கு சாமிக்கு ஒரு எழுத்து வித்தியாசம், ஆங்கிறது ஆணவம், ஆணவம் போனால் சாமியும்பர், அவ்வளோதான். அந்த ஆவை நீக்கின சாமி தெரியறத இது போதுமன்றோ, அதுவே போருமே. அற்புதங்கள் செய்வான் என்று அறிவார்கள் பல்லோர். சுவாமி இப்படி லீல பண்ணார், அப்படி லீல பண்ணார். என் உடம்புல இருக்கிற வியாதி குணமாச்சு, மனசில் இருக்கிற குழப்பம் தீர்ந்தது, பணக்கஷ்டம் தீர்ந்து போச்சு, கல்யாணம் ஆல கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறக்கல குழந்தை பிறந்தது, ஏவல் பில்லீசூனி என்னென்னமோ பிரச்சனைகள் இருந்து எல்லாம் சுவாமியோட பார்வைப்பட்ட மாத்திரத்தில் தபவான வந்த மாத்திரத்தில் சரியாக போயிடுது. சித்தி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தரிசனம் கொடுத்தார். இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் நிறைய சொல்கிறார் இல்லையா. அவர் சொல்கிறார், அற்புதங்கள் செய்வான் என்று அறிவார்கள் பல்லோர், அவன் வயசுக்கு அளவில்லை என்று உரைப்பார் பலரே. எத்தனை வயசுன்னு யாருக்கும் தெரியாது. பேசும்போது ஆமாம், கபீர்தாசர் வீட்டுக்கு ராமலக்ஷ்மணால் வந்து ஒரு சின்ன பசங்க மாதிரி கோதுமை சர்க்கரையெல்லாம் இறக்கி சாது சமாராதனைக்கு கபீர்தாஸ் மகாராஜ் சொன்னார்னு இறக்கிட்டு போனா இல்லையா, கபீர் எங்கெங்கோ போய் சாதுக்கள் வந்திருக்காளே வாழ்க்கை ஆகாரத்துக்கு வழி இல்லையேன்னு தவிச்சுப்ட்டு வந்து பார்த்து நீங்கள் சொன்னாண்டு ரெண்டு பசங்க ராம லக்ஷ்மணன் வந்து இறக்கிட்டு போனாளேன்னு கபீர்தாஸ் பத்தினி சொல்ல அழுதார கபீர்தாசர், அன்னைக்கு சுவாமி அங்கே இருந்தது அப்படிங்கிறார். ஞானேஸ்வர் மகாராஜ் ஜீவசமாதி போது சுவாமி இருந்தது, துக்காராம் மகாராஜ் சரீரத்தோடு வைகுண்டம் வரும்போது சுவாமி இருந்ததுங்கிற, தோதாபுரி மகாராஜ் ராமகிருஷ்ணபுரத்துக்கு அனுகிரகம் பண்ணும்போது சுவாமி இருந்தது, நரேந்திரருக்கு பரமஹம்சர் அனுகிரகம் பண்ணும்போது சுவாமிக்கு தெரியும். 1871 சத்தியஞான சபை கட்டும்போது வள்ளலாரோட சுவாமி இருந்தது. 1800 to 1890 வரல இருந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் சிவகங்கை குளத்தில் காலை வச்சுட்டு பாட்டு பாடின்னு இருந்தபோது சுவாமி பக்கத்தில் உட்காண்டிருந்தது. நிறைய சொல்லிட்டே போவார், எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு வயசு தெரியவே தெரியாது. சர்வேர் கணபதி மாமா எழுதியிருக்கார், இப்படி பல வருஷம் இருந்தார்னு சொல்கிறாளே. சாமியை பார்த்தா எப்படி இருக்கும்னா, ஒரு 70-80 வயசுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் அந்த வயசுக்கான தளர்ச்சி கூட இல்லை. குட்டு 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 குட்டுன்னு ஓடி வரேன். சாமிங் ஃபேஸ், ஒரு சுருக்கம் கிடையாது, எப்பவும் ஆனந்தம், பரமானந்த விக்கிரகம். எப்படி சொல்றது, செங்கல் எடுத்து கொடுப்பார் கட்டட வேலை செய்யும் போது, குறுக்க நடக்கு ஓடுவார், குழந்தைகளோட விளையாடுவார். 60 வயசுலேயே நமக்கு நிற்க முடியல, உட்கார முடியல, மூச்சு அரைக்கிறது. என்ன வயசுன்னு தெரியலையே, கண்டுபிடிக்க முடியலையே. அவன் வயசுக்கு அளவில்லை என்று உரைப்பார் பலரே, கற்பனை என்று உண்மை இவன் எங்கெங்கோ ஒரு நாள் காட்சி தருகின்றான். ஒரே நேரத்தில் பல ஊர்களில் சுவாமியை பார்த்தவா இருக்கா என்று ஆர்வத்தோர் உரைப்பார். அப்படி ஆசாசியா சொல்றா, சித்பரன் மற்றும் இவன் என்று செப்பி வழிபடுவார். சித்பர பரம்பொருளாகிய இறைவனே தான் மனுஷ வடிவத்தில் வந்திருக்கார் அப்படின்னு வழிபடுறவா இருக்கா. ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், செப்புவதெல்லாம் மெய்யா பொய்யா என்று அறிய. நிஜமா தான் நடந்துதா இல்லை ஏதோ ஒரு உற்சாகத்தில் சொல்றாளான்னு தெரியல. என்ன தெரியறது, நிற்பது மெய் முக்த நிலை. பார்த்தாலே தெரியறது அவர் மகா ஞானி, அவதார புருஷன், ஜீவன் முக்தன். பார்த்தாலே தெரியறது, இன்ப துன்பம் நீத்து நீண்ட ஞானானந்தன் என்பதுவே போதும். போறீங்க,
நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்த ஒரு மகான்கிறது தெரியறது. பொறுமே, வாட் மோர் டீட்டெயில்ஸ் யூ வாண்ட் அப்படிங்கிறார். அவர் ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறார், நல்ல பசியோடு இருக்கான், தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு விட்டான், ஏகப்பட்ட பழ மரங்கள், கொத்து கொத்தா பழங்கள் இருக்க, பசிக்கிறவன் சாப்பிடுவானே அதை பற்றி வேண்டி விசாரிச்சுட்டு இருப்பானாங்கிற, அது நமக்கு வேண்டாத வேலை. ஒரு விருந்துக்கு போகிறோம், நல்ல பசியோடு இருக்கோம், வா பருமாறுறா, வா, யார் சமைக்கிறவ, கேட்டரிங் யார், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கா, இந்த மளிகை சாமான் எங்கே வாங்கினா, காகிரி நமக்கு எதுக்குயா, அனுபவிச்சுடு போகிறோங்கிற சிவாஜி. அப்படி அந்த அனுபவத்துக்கு சுவாமி தயாராக இருக்கார். எதிர்க்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ நொச்சூர் ரமண தீர்த்த சுவாமிகள்னு இருக்கார், பூர்வாசிரமத்தில் நிறைய நான் பேசியிருக்கேன் அவரோட. அப்போ ஒரு தினம் சொன்னேன், ரமண பகவானுக்கு நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, ரமணா லிட்ரேச்சர், ராமகிருஷ்ண விவேகானந்தா லிட்ரேச்சர் எக்கச்சக்கமாக இருக்கு. சுவாமியை பற்றி ஒரு சில புஸ்தகங்கள் வந்திருக்கு, அதுக்கு நாம் நித்தியானந்தகிரி சுவாமிகளுக்கு நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம். நிறைய அவர் முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்கார். நாமாஜி ஞான அனுபவம் எழுதியிருக்கார். நித்தியானந்த சுவாமிகள் ஞான என்ப வழியிலேருந்து, சத்குரு ஞானானந்தாலேருந்து, ஞானானந்த தரிசனத்துலேருந்து, குரு அண்ட் டிசைபிள்லேருந்து நிறைய புக்கு வெளியில் வரத்துக்கு அவர் காரணமாக இருந்திருக்கார். ஆனால் நிறைய வரலை, இன்னும் போகலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார் என்கிட்ட, புக்கெல்லாம் எதுக்குண்ணா, அந்த முகம் ஒன்று போருமே, 1000 வேதாந்த தத்துவம் சொல்லுமே, பார்த்துட்டு இருந்துட்டா போருமே. சுவாமியே சொல்லியிருக்கார், சுவாமியை பார்த்தால் போரும், நினைத்தால் போதும்னு சொல்லியிருக்கார். ஒன்றும் பிரயத்தனமே பண்ண வேண்டும். அப்படி அனுகிரகம் பண்ற கருணாமூர்த்தி, அவர் அவதாரம் பண்ணினது மங்களபுரியிலேன்னு சொல்லப்படுறது. அப்புறம் அங்கிருந்து சக்தி நிபாதம் கிடைச்சு, அதாவது ஆன்மீக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு ஜோதி வழிகாட்ட பண்டரிபுரம் போனாருங்கிறது பூர்வ சரித்திரமாக இருக்கு. சுவாமியே சில பக்தாள்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கார். சுவாமி வந்து பண்டரியபுரத்தில் வந்து குருவ தரிசனம் பண்ணினதெல்லாம் சுவாமியே சொல்லியிருக்கார். காலம்தான் தெரியலையே தவிர, சுவாமியோட காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணவாள்ல, ஜோதிர் மடத்து சங்கராச்சாரிய லிஸ்டெல்லாம் போய் தேடி கண்டுபிடிக்கலாம் போயிருக்கான், அதுலேயும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 160 பீட்டாதிபதியே இல்லாமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1938 சிங்கேரி ஆச்சாரியால் அனுப்பிச்சு பிரம்மானந்த சரஸ்வதிங்கிறவர் அங்கே பீட்டாதிபதியாக இருந்திருக்கார். சுவாமி கிளம்புறது ஆனந்தகிரிங்கிறவர் நியமிச்சுட்டு கிளம்பினார்னு சரித்திரத்தில் இருக்கு, எந்த காலம்னு தெரியாது. ஏன்னா இங்கிலீஷ் வருஷத்தில் வராது, அதெல்லாம் அந்த பிரபவ விபவங்கிற வருஷத்தில் வர்றதுனால இந்த 60 திருப்பி திருப்பி வரும், கண்டுபிடிக்க முடியாது. சாமி சொல்கிறார், ஜடமான விஷயத்தை விட்டுட்டு திடமான விஷயத்தை நினைப்போங்கிற, இந்த லௌகீக விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாத, இது நமக்கு வேண்டாம். சுவாமி இருக்கார் அது போகிறோம், அனுகிரகம் பண்ணுறதுக்கு குரு தத்துவம் இருக்குது அது நமக்கு போகிறோம், என்றைக்கும் கூட இருந்து ரட்சிக்கிறதுக்கு பகவான் இருக்கார் அது போதும். இப்போ படை வீடுன்னா மங்களாபுரி எடுத்துக்கிறதா, பண்டரீபுரத்தில் குருவை பார்த்தார் அதை எடுத்துக்கிறதா, அப்புறம் காஷ்மீரில் போய் ஸ்ரீநகரத்தில் இருந்தார் அதை எடுத்துக்கிறதா, பீட்டாதிபதியாக இருந்து குரு சித்தியானதுக்கு பீட்டாதிபத்தியத்தை விட்டுட்டும் பெரிய சஞ்சாரம், பரிவிராஜக சஞ்சாரம் பண்ணியிருக்கார். அப்படி போன பல இடங்களில் கதிர்காமமும் ஒன்றுங்கிறதுனால அதுலேருந்து ஆரம்பிக்கிறார் தில்லை கோவிந்தனார். ஆனால் நாமாஜி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் அவர் இருந்து ஆசிரமம் ஸ்தாபித்து ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ண இடங்களை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கார். அப்படின்னா தான் நமக்கு இந்த அறுபடை வீடு கணக்கு வரும். இல்லைன்னா சுவாமி எத்தனை இடங்களில் எங்கெங்கே தங்கியிருக்கார், என்னென்ன பண்ணியிருக்காருங்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு வெளியில் வரவே இல்லை. நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம். பாரதியார் சொல்கிறார், நானும் வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேங்கிறார். சுவாமி உபதேசம் பண்ணினதை பெரிய விருட்சத்தோட ஒரு வேரை பார்த்துட்டு மரத்தை பார்த்தேன்னு சொல்ல முடியுமோ, அது மாதிரி கண்டுபிடிக்க முடியாத விஷயம். கதிர்காமத்திலேருந்து ஆரம்பிக்கிறாரே, அது முருகஸ்தலமாக இருக்கேன்னு பார்த்துட்டா
சீர்காழியில் சித்தியாக இருக்கிற நேபாள சுவாமிகள்ங்கிற கதிர்காம சுவாமிகள் திருவேணிகிரி சுவாமிகள்கிட்ட சொல்லியிருக்கார், நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறத நேபாளத்தில் தான் முத முதல்ல அவரை பார்த்தேன், அப்புறம் அவர் பின்னாடியே போயிட்டேன் நானும், கங்கோத்ரி நினச்சி பார்க்க முடியாத ஐசி கேவ்ஸ் அங்கெல்லாம் கௌபீனத்தோடு 25 வருஷ காலம் அவர் தபஸில் இருந்திருக்காருங்கிற நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆத்ம சாதனை பண்ணினவர். இந்த கடும் தபஸ்ன்னு புஸ்தகத்தில் போட்டிருப்பார், கடும் தபஸ்னா என்ன, கடுமையான கோரமான அந்த வார்த்தையெல்லாம் நன்னா இல்லையே, அதோட அர்த்தம் அப்படி இல்லை, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடையராத தபஸ், அவ்வளோதான் விஷயம், புரியுறதா, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, சரீர பிரஜை இல்லை, மனசும் அழிஞ்சு போன நிலையில் பூர்ணமான பிரம்ம நிலையில் ஒன்றின ஒரு அற்புதமான ஸ்திதி. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்னா, அப்பா வெளிநாட்டுக்கு போனார், நிறைய இடங்களில் வேலை செஞ்சார், நிறைய சம்பாதிச்சு கொண்டு வீட்டில் கொண்ட கொடுத்தார் பிள்ளைகிட்டேங்கிறாப்பில், இவ்வளவு தவத்தை சேர்த்தார் தபோதனம், அதை கொண்ட இன்வெஸ்ட் பண்ணினார் தபோவனம், தபோதனத்தை கொண்டு தபோவனம் உள்பட இந்த படை வீடுகளெல்லாம் டெபாசிட் பண்ணியிருக்கார், யாருக்கு, அவரோட குழந்தைகளான நமக்கு, நம்ம அனுபவிக்கிறதுக்காக. நம்மளால் தபஸ் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது, பஜனையில் கூட மனசு ஈடுபட மாட்டேங்கிறது, மைண்டு நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுது, கவலைப்படாதே நான் உனக்கு சேர்த்து வச்சுருக்கேன்பா, நீ வந்து அனுபவிச்சுட்டு போன்னு சொல்கிறார் சுவாமி. கதிர்காமத்தை பற்றின சரித்திரத்தில் தான் கல்யாணகிரின்னு கிரி பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர் தான் ஷட்கோண யந்திரம் வச்சார்னு இருக்கு. நிறைய யாழ்ப்பாணத்தில் சுவாமி பக்தாலெலாம் உண்டு, இன்றைக்கும் இருக்கா. சுவாமி அங்கே அழைக்கணும்னு அவள் பிரியப்பட்டு சுவாமி சித்தியாரத்துக்கு சில மாதங்கள் முன்னாடி, மேபி 1973 கடைசியில் இருக்கலாம், சுவாமி வந்து தைக்கிருத்திக ஜெயந்திக்கு சுவாமி அங்கே அழைக்கிறதுக்கு விரும்புகிறோம்னு வந்து கேட்டிருக்கா. மூலவர் எங்கேயும் வர்றதில்லை, உற்சவர் தாசர் வருவார் அழிச்சுட்டு போங்கன்னு விட்டாராம் சுவாமி. சுவாமி இருக்கிறத உத்தரவு கொடுத்துட்டார், ஆனால் தைக்கிருத்திக வர்றதுக்குள்ளேயே தனுர் மாசத்திலே சுவாமி திருமேனியை விட்டுட்டார், அகண்ட ஜோதியில் கலந்துட்டார். ராமாஜி எழுதியிருக்கார், குருஜிக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் சுவாமியோட ஆக்ஞையினால் நாங்கள்லாம் கிளம்பி போனோம்னு எழுதியிருக்கார். அப்படி போனால் அவள் கொண்டாடுற விதத்தை பார்த்துட்டு, ஆகா சுவாமி எங்கே போயிட்டார், எங்கே சென்றாலும் காணலாம் எங்கள் தவ திரு ஞானனே, எங்கும் அவன் புகழ் பாடலாம் இன்னருள் என்றும் வேண்டியே. பார்க்கறனமெல்லாம் அப்படி ஒரு அலங்காரம், ஒரு பூஜை, ஒரு பக்தி, அங்கே பார்த்துட்டு ஓ சுவாமி இருக்காருப்பா, இங்கே தான் இருக்கார், எங்கேயும் போல, மனசுக்கு ஒரு ஆறுதலே கிடைச்சி கொடுத்த நமக்கு. அப்படி கதிரமலைக்கு போனதை நாமாஜி எழுதியிருக்கார், கதிர்காமன் தரிசனம் பண்ணி இங்கே கதிரமலைங்கிற இடத்துல பக்கத்தில் அந்தோணி மலை ஹட்டன்கிற இடத்துல சுவாமி வேல் நட்டதெல்லாம் சொல்லியிருக்கார், அதெல்லாம் பார்க்கணும்னு இவாளுக்கு எண்ணமா. ஒரு 6 காரில் கிளம்பி போகிறா, நல்ல மத்தியான நேரம் வெயில், ஒரு பெரிய சர்ப்பம் அப்படி வருது ரோட்டில், டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டா, அது போகட்டும்னு, அது போகலை நிற்கிறது படம் எடுத்துட்டு, இவா வண்டிக்கு பின்னாடி வந்த வண்டியெல்லாம் நின்று விடுத்தான். அப்புறம் இந்த பாம்பு அங்கேருந்து வந்து வண்டியில் மேலே ஏறி பேனட்டில் நின்று இப்படி படம் எடுத்திருக்கு, கொதிக்கிறது பேனட், பாம்பு அப்படி இல்லாமல் நிற்காது, ஒரு படம் எடுத்துட்டு நிற்கிறதுன்னு உடனே, சரி நம்ம அவரோட இடத்துக்கு போகிறோம், நாகசுப்பிரமணியம்னு தானே சொல்லுவா, ஒரு கொக்கே சுப்பிரமணியால் வேண்டின்ட்டு தானே கிடச்சாருன்னு சுவாமியை சொல்கிறது, அங்கே நாகசுப்பிரமணியம் தான் கர்நாடகாவில், அப்படி வந்தாப்பில் இருக்கேன்ட்டு இவெல்லாம் இறங்கி ஒரு சின்ன பூஜை பண்ண உடனே ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் இந்த கதிரமலையை விசாரிச்சுண்டு
இப்ப பாதை போட்டிருக்கு அம்மாஜி எழுதியிருக்காரு. இவா போன போது பாதை இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறியிருக்கா. ஒரு கட்டத்தில் என்னால் ஏறவே முடியலன்னு சொல்கிற அளவுக்கு மூச்சு இறைச்சி, கடுமையான வெயில் வேற, பாறை வேற, நம்ம சரியாக தான் போகிறோமாங்கிற குழப்பம் வரும்போது தோகை விரித்து ஒரு மயில் ஆடுறது அந்த மலை மேலே. இவ்வளோ வசரத்துக்கு எங்கேருந்து வந்தது இந்த வெயிலில்? மழை நேரத்தில் தான் தோகை விரிக்கி இப்படி மலை விரி மலையில் விரிக்கிறதே. இப்போ இவாளுக்கு ஓஹோ சரி, இது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சுவாமி சொல்லியிருக்கார். இன்னும் கொஞ்சம் போனால் நல்ல கொழுத்த சேவல் ஒன்று இருக்குங்க. சரி, முருகனுக்கு உண்டான அடையாளம் எல்லாம் தரிசனம் ஆயிடுத்தேன். இன்னும் உற்சாகமாக மேலே ஏறினா வேலை பார்த்தோம்னு எழுதியிருக்கார். நாம கதிர மலையில் வேல் தரிசனம் பண்ணினோம்னு எழுதியிருக்கேன். மலேசியாவில் பட்டு கேவ்ஸ்னு இருக்கு பத்து மலை, அங்கே வேல் நட்டது நம்ம சுவாமி தான் நட்டிருக்கார். நிறைய இடங்களில் சுவாமி அவர் இருந்த இடங்களில் ஒரு விநாயகரும் ஒரு வேலும் வைக்கிறதுங்கிறது வழக்கமாக வச்சுட்டு இருக்கார். மன்னன் தம்பி இருவரையும் ஆதி முதல் பூஜை செய்யும் அவனிதனில் உள்ளவரை அல்லல் இன்றி வாழ்வதற்கு தென் பெண்ணை நதிக்கரையில் தனித்து நின்று தவம் செய்யும் தெய்வீக மனம் கமலோ திருக்கோவிலோரின் ஊரை குருநாதன் திருவடியை நாடுந்த குருநாதன் திருவடியை நாடு மனமே குருநாதன் திருவடியை நாடு. எல்லாத்தையும் விநாயகர் முருகனுமே சுவாமி வச்சிருக்கார். அப்படி அந்த வேலை தரிசனம் பண்ணிட்டு வந்ததை நாமாஜி ஞான அனுபவத்தில் எழுதியிருக்கார். இப்போ தில்லை கோவிந்தனாருடைய கணக்குப்படி இந்த கதிர்காமத்தை ஒரு படை வீடாக அவர் சொல்கிறார். நாமாஜியோடைய படை வீட்டு வரிசையில் கள்ளக்குடி தான் முதல்ல ஆரம்பிக்கிறது. நம்ம ஆறு நாள் தான் கதிர் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆறு நாளில் ஆறு படை வீடும் சொல்ல முடியுமான்னா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அப்போ ஏன் ஆறு நாளோடு நிறுத்திட்டோம்னா, அது முடிச்சுட்டு நம்ம தபோவன கும்பாபிஷேகம் போக வேண்டியிருக்கு. பிரதான படை வீடு இல்லையா, அங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறது, அதுக்கு நம்ம போகணுங்கிறதுனாலையும் முருகப்பெருமானுக்கு உகந்தது ஆறுங்கிறனால அந்த கணக்கோடு நிறுத்தின்னு இருக்கோம். இப்போ கதிர்காமத்துலேருந்து சுவாமி வந்துட்டு மானசரோவர்லேருந்து பல இடங்களில் தபஸ் பண்ணி புஷ்கர க்ஷேத்திரத்தில் பிரம்மானந்தருக்கு அனுகிரகம் பண்ணி 1800 அதோடைய மத்தியமத்துக்கு மேலே தமிழ்நாட்டு பக்கம் வந்திருக்காருன்னு தெரியாது. அப்போ தான் வள்ளலாரை பார்த்தது, கோபாலகிருஷ்ண பாரதியாரை பார்த்தது, பாண்டிச்சேரியில் பாரதியாருக்கு குள்ளச்சாமி அனுகிரகம் பண்ணினது, அரவிந்தருக்கு யோக மார்க்க ரீதியாக அவருக்கு அனுகிரகம் பண்ணினது, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுறது. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சுவாமி அப்போ ஜட்டாமுடியோடு இருந்திருக்கார். இனிமேல் நம்ம அந்த திருமேனியை பார்க்குறோம். நிறைய பேர் அது யார் சிவரதிங்கிரி சுவாமிடான்னு கேட்குறேன். சிவரதிங்கிரி சுவாமியோட ஃபோட்டோலாம் கிடையாது, சுவாமியுடைய ஜடையை களையிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பாக்கியவான் எடுத்து கொடுத்துருக்கார். இல்லைன்னா அப்படி இருந்தாருன்னு சுவாமி கூட நமக்கு தெரியறதுக்கு வழி இல்லை. அணுக்கூர்னு ஒரு ஊர் இருந்திருக்கு, கள்ளக்குடிக்கும் முன்னாடி சுவாமி அங்கே இருந்தார் மாதிரி தெரியறது. பெரம்பலூர் மாவட்டம், அந்த இடத்துல ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் அனுகூல முனிவர்னு ஜனங்கள் பேர் வச்சிருக்கா. அவருக்கு பேரெல்லாம் கிடையாது, மகான்களுக்கு பேரெல்லாம் நம்ம தான் வைக்கிறோம். அந்த மண்டபம் இன்றைக்கி இருக்கு, அங்கே உட்காண்டிருப்பார். சுவாமியே சொல்கிறார், உலக உபகாரம் ஞானிகள் விவகாரம்ங்கிற, மகான்களுக்கு விவகாரமே கிடையாது. அவரே சொல்கிறார், விவகாரம் கூடாது, சிவாகாரம் தான் வேணுங்கிறார். அதாவது லௌகீக விஷயங்களில் ஈடுபாடு இருக்காது ஞானிகளுக்கு. ஒரு விஷயத்தில் ஈடுபாடு உண்டு, என்ன, நம்மளெல்லாம் காப்பாற்றணுங்கிற கருணை உண்டு. ஆனால் நமக்கு உபகாரம் பண்ணி நம்மளை கை தூக்கி விடுறதுக்காக இவர்தான் சொல்கிறார், சேத்துல ஆழ பதஞ்சிருக்கிறவனை தூக்கி விடணும்னா நம்ம ரெண்டு அடி சேத்துல இறங்கி தான் ஆகணுங்கிறார்.
நீ மேலவா மேலவான்னு சொன்னா வரமாட்டான், நம்ம ரெண்டடி இறங்கணுங்கிறார். அப்படி இறங்கி வந்ததுதான் இந்த கருணையான இந்த இத்தனை லீலைகளும் இந்த ஸ்தலங்களும் நமக்கு கிடைச்சதே. அவர் ஜோதிர்மடத்து பீட்டாதிபதியா இருந்தவர், ராஜாக்கள்லாம் வந்து வழிபட்ட காஷ்மீர் தேசத்து ராஜாக்கள் வழிபட்ட ஒரு மடம், உட்காந்த இடத்துல அவளுக்கு வேணுங்கிற வசதி கிடைக்கும். அந்த பீட்டத்தை எதுக்கு தியாகம் பண்ணணும்னா, அத்தனை ஐஸ்வர்யங்களையும் உதறி போட்டுட்டு கிளம்புறார். எங்க யாருக்கு உதவி தேவையோ அந்த இடத்துக்கு ஞானிகள் போவா. சலா கல்பத்தருச்சே ஆரவன் ஞானேஸ்வர் மாவுலி சொல்றாப்புல, வசந்தவத்து லோகஹிதம் சரந்தகாங்கிற ஆச்சாரியாள். ஒரு ஒரு இடத்துக்கும் போய் போய் மக்களுக்கு நன்மை பண்ணி கொண்டு அந்த இடத்துல அவளுக்கு வேணுங்கிறத நடந்து கொடுத்தா அங்கேயே செட்டில் ஆக மாட்டா, அடுத்த இடத்துக்கு கிளம்பிடுவாள். இதுதான் சரித்திரத்தில் நாம் பார்க்குறோம். அப்படி அந்த ஊரில் அந்த மண்டபத்தில் இருந்திருக்கார். அவங்க பக்கத்தில் செல்லியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருந்திருக்கு. விவேகானந்த சுவாமிகளே ஃபாரின் போகிறது தான் கிட்டத்தட்ட அவர் பேர் ரெக்கார்டில் போடணுங்கிறத சுவாமி விவேகானந்தான்னு வச்சுட்டார். அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் இல்லாத சுவாமிகளாகவே இருந்திருக்கார். யாராக கேட்டால் விவிதிஷானந்தாம்பார், சச்சிதானந்தாம்பார், வாயில் வந்ததெல்லாம் ஒரு பேராக சொல்லுவார். ஏன்னா சரீரத்துக்கு என்ன பேர் வைக்கிறது, ஆத்மஸ்வரூபத்துக்கு என்ன பேர், சுவாமிக்கு என்ன வயசுன்னு கேட்டால் சரீரத்துக்கு ஆத்மாவுக்கான்னு சுவாமி கேட்டுவிட்டார். நிர்ணயம் பண்ண முடியாது. அங்கே இருக்கிறத சுவாமி வந்து சச்சிதானந்த குரு சச்சிதானந்த குருன்னு சொல்லிட்டே இருப்பாராம். அதனால் சச்சிதானந்த குருன்னு சில பேர் அவரை கூப்பிடுவா. எல்லாருக்கும் அனுகூலம் பண்ணுவார், அதனால் அனுகூல மாமுனிவர்னு சொல்லுவாளாம். உடம்பு சரியில்லைன்னா அவளுக்கு ஆலோசனை சொல்லுவார், மருந்து கொடுப்பார், சில பேருக்கு விபூதி கொடுப்பார், சில பேர் கண்ணால் பார்த்துட்டா குணமாயிடும், சில பேருக்கு மருந்து சொல்லுவார், மருந்து பண்ணி கொடுப்பார், அவள் வீட்டு பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பார். எல்லாருக்கும் இனிமையானவராக பழகினதுனால அவள் கஷ்டங்கள் யாற்றாப சொல்லணும்னு தவிப்பா இல்லையா. நம்ம அறுக்கிற அறுவையை தாங்கிறதுக்குன்னு இவாளாம் வந்து உட்காண்டிருக்கா பாருங்க. சில பேர் அவட சொந்த கதை சோக கதை சொல்கிறதுக்குன்னு தேடி அலைவா, யார் மாட்டுவான்னு. நம்மளாம் வந்து அச்சோ இந்த மாமாவா அப்படின்னு பயந்துனு. ஒரு இடத்துக்கு பஜனைக்கு போயிருந்தோம், ஒரு பர்டிகுலர் பர்சனோட ரூமில் தங்குறாப்பில் ஆகிடுத்து. என் கூட தங்கின வர என்ன பண்ண மாலை எடுத்து உருட்டினார். என்ன இப்படி ஜபம் பண்ணிட்டே இருக்கலாம், அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வழி தெரியலையேங்கிறார். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் இவா வந்து நீ என்ன வேணா சொல்ல, நான் கேட்குறேன், உனக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன். ஆயிரம் பேயர்கள் அருகினிலே வந்து ஆன பல கதைகள் அண்ணரிடம் சொல்வார், அத்தனைக்கும் செவிசாக்கு அவரவர் உளம் பார்த்து அனுக்கிரகம் செய்கின்ற அற்புதையே கண்ணார் கண்டனையோ குருநாதரை காவி உடுத்தவனை காந்தவனை கண்ணார் கண்டனையோ. ஆயிரம் பேர்கள் அருகினிலே வந்து ஆன பல கதைகள் அண்ணனிடம் சொல்லுவார், சொன்னதையே வேறு திருப்பி திருப்பி சொல்லுவார். அத்தனைக்கும் செவி சாய்த்து பெரியவாட ஒரு சித்திரப்படம் நீங்க பார்த்துட்டு இப்படி வச்சிருப்பார். அத்தனைக்கும் செவி சாய்த்து பரவாயில்ல, யார்கிட்ட சொல்லுவேன், எங்கிட்ட தானே சொல்லுவேவா. அவர் அவர் உள்ளம் பார்த்து அனுகிரகம் செய்கின்ற அற்புத அழகினை கண்ணார் கண்டனையோ. ஃப்ரெண்டு ஃபிலாசபர் அண்ட் கைடுன்னு சொல்லுவார், ஒரு நண்பன் மாதிரி பழகுவார். அவளுக்கு தத்துவ போதனை பண்ணுவார், அவளுக்கு வாழ்க்கைக்கும் வழி காட்டுவார், மோட்சத்துக்கும் வழி காட்டுவார். எல்லாருக்கும் அவரை கண்டா ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக குழந்தைகள்லாம் அவற்றை ரொம்ப விளையாடுவார். சாமியோட வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டார், ஏன்னா குழந்தைகள்லாம் கிட்ட கிட்ட போகிறாளே தொடராளே சுவாமி அலோவ் பண்ணுவாரா அப்படின்னு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியறதே அப்படின்னுட்டேன்னா. அவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, பூர்ண பிரம்ம ஜானி, எல்லாரோடையும் பழகிறார். விதி நிஷேதம்னு சொல்லக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸுக்கு அப்பாற்பட்டவர். ஒருத்தர் கேட்டார்,
நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்க்குறேன் பல இடங்களில், உங்கள்கிட்ட ஒன்றுத்தையும் காணுமேன்னார். ஆமாம், குளத்துக்கெல்லாம் நாலு பக்கம் படி கட்டுவா, நதிக்கு கரை உண்டு, அணைக்கட்டு உண்டு, அணைக்கு சமுத்திரத்துக்கு ஒன்றும் கிடையாதுன்னுட்டார். கடல் தான் அது, ஒன்றுமே கிடையாது. ஞானானந்த சாகரம், நோ லிமிட். அப்படி குழந்தைகள்லாம் அவற்றை பழகிறத பட்டினத்தார் சரித்திரத்தில், போதேந்திர சுவாமி சரித்திரத்தில், சதாசி பிரம்மேந்திரா சரித்திரத்தில் வர்ற மாதிரியே குழந்தைகளோடு அவர் விளையாடின்னு இருப்பாராம். ஒரு சமயம் குழி தோண்ட சொல்லி அதில் உள்ளே உட்காந்துருவர். குழியை மூடின உடனே பார்த்தா சச்சிதானந்த குருன்னு சத்தம் கேட்கும். பார்த்தா அந்த பக்கம் சிரிச்சுட்டே தொப்பையும் தந்தியமாக சிரிச்சுனே நிற்பாராம். ஏய் தாத்தா வந்துட்டாரா வெளியில், அப்படி தினம் விளையாடுவாராம். ஒரு நாளைக்கு அந்த மாதிரி அவள் உள்ளே தோண்டி மூடிட்டான், நல்ல பெரிய குழியாக தோண்டி, தாத்தா வெளியில் வர முடியாது நீ பார்க்கலாம் அப்படின்னு வரல. ஊருக்குள்ளே போய் அந்த தாத்தாவை உள்ளே போட்டு மூடிட்டோம், தினம் வெளியில் வருவார்ல, இன்றைக்கி வரவே இல்லை. என்ன உடனே குடியானவெல்லாம் பயந்து போயிட்டாளாட்டி, ஏதாவது விபரீதம் பண்ணிட்டாலோ என்னமோ. பெரிய மகான்றாவர், நமக்கு இத்தனால வழிகாட்டியாக இருக்கிறவர். இவெல்லாம் ஓடி போய் அந்த இடத்த தோண்டி பார்த்துருக்கா. எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் அவர் தென்படலை. கத்திருக்காலாம், சச்சிதானந்த குரு அனுகூல மாமுனியேன்னு கத்திருக்கா. சுவாமி வரல, எங்கே போயிட்டாரோன்னு அவளுக்கு வேதனை. பாவம், செல்லியம்மனுக்கு படையல் வைக்கும்போது அந்த மண்டபத்தில் அந்த அனுகூல முனி சச்சிதானந்த குருக்கு இப்பவும் வைக்கிற வழக்கம் உண்டாம் அவளுக்கு. இது நடந்து பல வருஷங்கள் கழித்து அந்த பசங்களில் ஒருத்தர் வயசாகிடுத்து அவர் கழவராக போயிட்டார். அவர் இங்கே திருவண்ணாமலை பக்கம்லாம் வந்திருக்கார். தபோவனத்தில் ஒரு சுவாமிகள் இருக்கார்னு ஒன்று அவர் இங்கே வந்தார். அவா பார்த்த சுவாமி வேற, இவர் காலத்தில் அவர் பார்த்தாரா இல்லை இவர் கேள்விப்பட்டாராங்கிறதும் தெரியாது. அவர் தபோவனம் வந்தார், அணுக்கூற சேர்ந்தவர்னு தான் போட்டிருக்கான், வயசானவர்னு போட்டிருக்கா. அங்கே பஜனை நடந்துருக்கு, பாகவதெல்லாம் பாடினு இருக்கா. சச்சிதானந்த குரு சச்சிதானந்தா, சச்சிதானந்த குரு சச்சிதானந்தா, சச்சிதானந்த குரு சச்சிதானந்தா, சச்சிதானந்த குரு சச்சிதானந்தா, சச்சிதானந்த குரு ஞானானந்தா, சச்சிதானந்த குரு ஞானானந்தா, சச்சிதானந்த குரு ஞானானந்தா, சச்சிதானந்த குரு ஞானானந்தா, சச்சிதானந்த குரு சச்சிதானந்தா, சச்சிதானந்த குரு சச்சிதானந்தா. சச்சிதானந்த குருன்னு நம்ம ஊர் ஒரு தாத்தா இருந்தார்னு சொல்லுவாங்களே, அந்த பேராக இருக்கேன் இவர் கூட சொல்லியிருக்கார். ஆனால் சுவாமி தக்க தக்கான ஒரு வயசான திருமேனியோடு இருக்காரா. இவர்கிட்ட போய் சுவாமி சச்சிதானந்த குருன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாராம். அவர் பார்த்துட்டு, செல்லியம்மனுக்கு பூஜையெல்லாம் நடக்கிறதா நிமிந்து பார்க்குறார். இவருக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நம்ம ஊர் நடக்குது சாமி? அவள் ஊரில் இருக்கிற வயசான பேர்லாம் விசாரிக்கிறார், ரெண்டு மூணு தலைமுறை காலெல்லாம் விசாரிக்கிறார். சாமி எப்போ அங்கே இருந்ததுங்கிறார். அது ஒரு காலம் அப்படிங்கிறார் சாமி. அப்போ தான் அந்த அனுகூல மாமுனி இவருங்கிற சச்சிதானந்த குரு இவர் தான் தெரிஞ்சுக்கிறார். என்ன பேருன்னு பக்கத்தில் இருக்கிறவா கேட்குறா, ஞானசேகருங்கிறார். தபோந்து காலாளுக்கு வைக்கிற பேர் இது. 1973 சுவாமிகிட்ட நீங்கள் அணுகூர்லலாம் இருந்திருக்கலாமே அப்படிங்கிறத சொல்லும்போது, அது ஒரு காலம் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் சொல்கிறார் கேஷுவலாக. அப்போ வேத நதின்னு ஒன்று ஓடிட்டு இருந்தது, இப்போ போக்கு மாறி போயிடுத்து, வேப்பந்தட்ட பாலம் இருந்தது அப்படிங்கிற. எங்கேருந்து இவரோட சரித்திரத்தை நிர்ணயம் பண்ண முடியும்? இன்றைக்கும் அணுகூரில் அவர் எந்த மண்டபத்தில் இருந்தாலும் அந்த மண்டபம் இருக்க, ஒரு நந்தி பகவான் மட்டும் இருப்பார், உள்ள சுவாமி கிடையாது. செல்லியம்மன் கோவில் இருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில். இன்னும் அது ஒரு ஆசிரமமாக ஒரு கோவிலாக ஆக்கப்பட வேண்டிய ஒரு சன்னிதானம். கள்ளக்குடியில் சுவாமி நீண்ட காலம் இருந்திருக்கார். இன்னைக்கு கள்ளக்குடியில் ஒரு
சின்ன கல் கட்டடம் இருக்கு. சுவாமி காலத்தில் குடிசையில் தான் சுவாமி இருந்திருக்கார். எங்கே கிடைக்கிறதோ அந்த பிட்சையை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது, ஒரு கந்த வஸ்திரத்தை கௌபீனமாக கட்டிக்கிறது, கிடச்ச இடத்துல தியான யோகத்தில் இருக்கிறது, ஜனங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நல்லது பண்ணுறது, அவளுக்கு நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி கொடுக்கறது, அப்படியே கிளம்பி ஊர் ஊராக போயிட்டு இருந்த ஒரு மகான். யாரால் உலகத்துக்கு க்ஷேமம் கிடைக்கும்னா எனக்கு எனக்குன்னு ஒதுக்கிக்கிறானே அவனால் இல்லை. மேரா மேரா கருக்கரு கேப்பல் பாயாங்கிறார் கபீர்தாசர். ஆனால் அடுத்த வாழ்க்காக வாழக்கூடிய ஞானிகள் இருக்கா இல்லையா, அவள் மட்டும்தான் உலகத்துக்கு நல்லது பண்ண முடியுமே தவிர சுவார்த்திகளால் ஒன்றும். அவன் குடும்பத்துக்கு சொத்து சேர்ப்பான், நமக்கு காலனா பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் நடந்த அவ்வளவு நல்லதுமே தான் தன் குடும்பம்னு இல்லாமல், அகங்காரம் அமகாரம் இல்லாமல் ஊருக்கு உழைக்கிற மகான்கள் ஞானிகளால் தான் நடந்திருக்கு. கள்ளக்குடிக்கு ஏன் சுவாமி போனார், அது ஒரு மகாட்சேத்திரமா, அங்கே தபஸ் பண்ணுறதுக்கு போனாரா? அவர் இனிமேல் தபஸ் பண்ணி அடைய வேண்டியது என்ன? கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்கிறார், சின்ன வயசுலேயே ஆத்தப்பட்டு கிளம்பிவிட்டார், பண்டிகைபுரத்தில் போய் குருவ தரிசனம் பண்ணினார், ஜோதிர்மடத்தில் நியம சந்நியாசம் வாங்கிட்டார். இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார், நியம சந்நியாசி, முறப்படி சந்நியாசம் வாங்கிட்டார் சங்கர பீடத்தில். குருட்டு வேதாந்த சிரவணம் பண்ணினார், அஷ்டாங்க யோகம் பண்ணினார், சாதனைகள்லாம் பூர்த்தி பண்ணினார். குரு சித்தியானதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிவிட்டார். அதுக்கப்புறம் சாதனா அவஸ்தையிலேருந்து சித்த அவஸ்தைக்கு போனார். அவஸ்தைன்னா நம்ம கஷ்டம் நினைக்கிறோம் அப்படி இல்லை, அவஸ்தைனா நிலை. சாதனை காலத்திலேருந்து சித்தர்கள்னா மிராக்கிள் பண்ணுறவான் அர்த்தம் இல்லை, யாருக்கு சித்தி ஆகிடுத்தோ தோஸ் ஹவ் அட்டைன்டு அவள் தான் சித்தர்கள். அப்படி சித்த நிலையில் இருந்து அந்த தபஸோடைய ஒரு தனத்தை அனுகிரகத்தை அருளை எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தார், எல்லா ஆளுங்களும் சஞ்சாரம் பண்ணார். கடைசியில் ஒரு பிரம்ம ஜானியாக பழுத்த பழமாக தபோவனத்தில் இருந்தார்னு அண்ணா சொல்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தட்சிணேஸ்வர் கோவில் பக்கத்தில் இருக்கிற மதுரபாபு வீட்டு மாடியிலேருந்து ராத்திரி ஆனால் அழுவாராம். எதுக்கு அழறாருனா, ஸ்தனத்தில் பால் கட்டிண்டு குழந்தைக்கு கொடுக்க முடியாமல் ஒரு தாயார் கதறி அழறா மாதிரி நான் அழுதுருக்கேன், நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஞான செல்வங்களை கொண்டு போகிறதுக்கு குழந்தைகளே நீங்கள் என்றைக்கு வரப்போறேன்னு அழுதாராம். அப்போது நரேந்திர முதலானவாள்லாம் அவர்கிட்ட வராத காலம். குருவோட கருணை என்னன்னா, எங்கிட்ட இருக்கிற நல்லதை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கேன், வாங்கிக்கிறதுக்கு வாங்கோ. மகான்கள் காலத்திலேருந்தே சத்விஷயத்துக்கு கூட்டம் குறைச்சலாக தான் வந்திருக்கு. கடை விருத்தியான் கொள்வார் இல்லைன்னு தான் வள்ளலாரும் சொல்லிட்டு போயிருக்கார், சுவாமி அதையே சொல்லியிருக்கார். மகாபூர்வ சரித்திரத்திலையும் அத்வைதாச்சாரியார் அதை அவருக்கு சொல்கிறதாகவே வருது. லௌகீக விஷயங்களில் இருக்கிற நாட்டம் வந்து தெய்வீக விஷயங்களில் எப்போவுமே கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். சுவாமியும் தங்கிட்ட இருக்கிற அந்த அருள் சக்தியை விநியோகிக்கிறதுக்காக, யாராலையும் அவருக்கு எதுவும் ஆக வேண்டியதில்லை, எல்லாருக்கும் அவரால் ஆக வேண்டியது இருக்கு. கள்ளக்குடியில் அப்போ இருந்த நிலை என்ன, விவசாயம் பண்ணின்றிருந்தா ஜனங்கள், அதுலேயும் ஒரு செழிப்பு இல்லை, ஊரில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள். இதை தாண்டி அங்கே ஒரு பாழடைஞ்ச சிவன் கோவில், சரியான வழிபாடு இல்லாத கோவில், மக்களுடைய வறுமையை, ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்த முடியாத நிலைமையை புரிஞ்சுண்டு அவளை மதம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கூட்டம். பெரியவா ஒரு சமயம் அந்த மாதிரி மாற்றக்கூடிய கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது பெரியவா சொன்னார், உங்களுடைய தர்மத்தோட மேன்மையை சொல்லுங்கோ, பிடிச்சவா கேட்கட்டும், அதை விட்டுட்டும் இதை தரேன் அதை தரேன் அப்படின்னு சொல்லி மக்கள் இழுக்கிறது நியாயமாக இருக்கான்னு கேட்டார். நம்ம தர்மத்தில் சொல்லாதது என்ன இன்னொன்றத்தில் சொல்லியிருக்கு? எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடியதான் நம்ம தர்மம். சுவாமியும் சர்வதேவம் சர்வமதம் ஞானானந்த குரும்பஜே,
எந்த மதத்தையும் நிஷித்தமாக சொல்லலை, எந்த மகானையும் துவேஷிக்கலை, எந்த சம்பிரதாயத்தையும் சுவாமி மட்டமாக சொல்லலை. போதியின் அடியில் புத்தர் இவர் ஆதிசங்கர குருநாதன் இவர்னு பாடுறோம். பௌத்தத்துக்கும் அத்வைதத்துக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் ரெண்டும் சேர்ற இடம் எது? ஞானானந்தம். அத்வைதம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் மூணு சேர்ற இடம் எது? ஞானானந்தம். கிறிஸ்தவமோ இஸ்லாமோ பௌத்தமோ எல்லாம் சேர்ற இடம் எது? ஞானானந்தம். அப்படிதான் சுவாமி இருந்தார். கல்யாணசுந்தரம் பாகவதருங்கிற கல்லிமாமா சொல்லிருக்கார், மத முதல்ல சுவாமியை தரிசனம் பண்ண போனோம் அன்னைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி, எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து இயேசு கிறிஸ்து அவதார தினம்னு சொன்னாராம் சுவாமி. ஆனால் அவருக்கு யார்கிட்டையும் துவேஷம் இல்லை, ஆனால் மதம் மாற்றுவதுங்கிறது முறை இல்லை. அவரவர்களுக்கு பிறந்த தேசம், பிறந்த தாய்மொழி, தாய் தேசம், தாய் மதம்னு இருக்காப்புல ஒரு உரிமை இருக்குது. அதை புரிஞ்சிக்காத மக்களோட அறியாமையை பயன்படுத்தி இதை பண்ணக்கூடாதுங்கிறது சுவாமியோட கொள்கை. அதே மாதிரி கிறிஸ்துவராக இருந்த ஒருத்தர் ஹிந்துவாக மாறுறதுக்கு சுவாமிகிட்ட கேட்டார், உங்கள்கிட்ட இந்த அத்வைதத்தை தெரிஞ்சுட்டேன் நான் ஹிந்துவாக மாறலாமான்னு கேட்டார். அத்வைத்தம்னா ரெண்டு இல்லாத ஒன்றுன்னு அர்த்தம், எங்கேருந்து எங்கே மாறப்போறேன்னு கேட்டார் அவர். நீ உன்னை கடவுள் எதில் படைச்சிருக்காரோ அதில் உறுதியோட இரு, உன் மதத்தில் உறுதியோட இரு, அடுத்தவனை துவேஷிக்காத, அடுத்தவனை மாற்ற முயற்சி பண்ணாத, தப்பு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் சுவாமி கள்ளக்குடி போனார்னு இருக்கு. இன்னார் வரார் இந்த ஊரில் இத்தனை நாள் தங்க போகிறார், மக்களே வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு அட்வர்டைஸ்மெண்ட்டாக பண்ண போகிறாவா? சாமி சொல்லுவார், பழம் பழுத்தா வவ்வால வாவான்னு நோட்டீஸ் போட்டு கூப்பிடணுமாம்பார், தானே வந்துடும். அப்படி சுவாமி அந்த ஊருக்கு போனார். ஒரு பிள்ளையார் கோவிலில் உட்காண்டிருந்தார். யோகி ராம்சுர்குமார் மகாராஜ் ஒருத்தர் சொன்னார், என்ன மாதிரி உள்ள பெக்கர்ஸுக்கெல்லாம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு காட்டி இதெல்லாம் தான் இடம்னு சொன்னேன், எங்களுக்கு வீடு இதுதான்னு சொன்னேன். ஏதோ பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு கோவிலில் இருந்துட்டு உலகக்ஷேமத்துக்கு சதா தியானம் பண்ணிட்டு நாமாசிரண்டு வரவாளோட கட்டத்தெல்லாம் தீர்த்து அனுகிரகம் பண்ணிட்டு கருணையை வள்ளலான மகான்கள் வாழலாம். அந்த பிள்ளையார் கோயில் வாசலில் ஒரு 10 நாள் இருந்திருக்கார். யாருக்கு என்னன்னு யார் என்னன்னு தெரியாது. பெரிய ஜடையோடு இருக்கார், ஒரு கௌபீனை மட்டும் கட்டின்னு இருக்கார். அவரோட திவ்ய தேஜஸை பார்த்தா நமஸ்காரம் பண்ணு ஆசையாகவும் இருக்குது, பேசுகிறதுக்கு பயமாகவும் இருக்குது. அவர் யார்ட்டையும் பேசலை, மௌனியாக இருக்கார். இப்படி தான் முதல்ல இருந்திருக்கார். அதுக்கப்புறமா மறுமுறை சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்போது தான் மக்கள் அவரோட பழக ஆரம்பிச்சிருக்கார். பரம சௌலபியமான மூர்த்தி, ரொம்ப ஏழைக்கு எளியவனான ஒரு சுவாமி. அப்பன் ஐயங்கார் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார். ஒரு சமயம் சுவாமியோட வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்போ இந்த கள்ளக்கூடிய பூர்வீகமாக உள்ளவர் ஒருத்தர், நான் சுவாமிகிட்டே கேட்டுட போகிறேன், நீங்கள் எத்தனை வயசு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட போகிறேன் அப்படின்னு. ஆனால் இங்கேருந்து கிளம்பி தபோவனம் போவார். சுவாமியை பார்த்து நமஸ்காரம் மட்டும் அங்கே ஒன்றாரு இருந்துட்டு பிரசாந்தி அப்படி தேமையும் திரும்பி வந்துடுவார். கேட்டாளான்னா இல்லை, இந்த தரம் சமயம் இல்லை, அடுத்தரம் கேட்குறேன் பார். சாமி ஒன்றும் கோச்சிக்க போகிறதில்ல, வள்ளு வள்ளுன்னு விழ போகிறதில்ல. ஒரு தினம் வசந்தி அம்மா சொன்னான், நாங்கள் குருஜி ஹரிதாஸ் சுவாமிகள்ட்ட கேட்டோம், ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுன்னு இருக்கார், அவர்கிட்ட ஆசையாக பேச வேண்டாமா, நீங்கள் அப்படியே பயந்து நடுங்கிறாளே. சுவாமி இப்படி திரும்பி பார்த்தா இப்படிங்கிறாள், கையை கூப்பிக்கிறாள், ஏன் இப்படி பயப்படுறாள்? அவர் யாருன்னு எனக்கு தெரியறது உங்களுக்கு தெரியல அப்படின்னாரா? தெரிஞ்சுடுத்துன்னா உங்களால் சகஜமாக இருக்க முடியாது. அகோபாக்யம் அகோபாக்யம் நந்தகோப விரஜவுகசாம் என்மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதன் பிரம்மா சொல்கிறார். கோப சிறுவர்களை பார்த்து பரபிரம்மத்தோடு விளையாடுறீங்களேடா, கண்ணாமூச்சி விளையாடுறீங்க, பச்சை குதிரை தாண்டுறீங்க, கண்ணாணி போங்காட்டம் ஆடுற அப்படின்னு தலையில் குட்டுறீங்க, உங்களுக்கு தாண்டா முடியும், எங்களுக்கு அது யாருன்னு தெரியும், கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்கு. ஒரு சமயம் அந்த வயசு கண்டுபிடிக்க போனவர் போனபோது சாமி ஒரு கதை சொல்கிறது, சுவாமி சுவாமி கள்ளக்குடிக்கு போனாரா, அங்கே ஒரு பிள்ளையார் கோவிலில் இருந்தாரா, அங்கேயே ரொம்ப நாள் இருந்தாரா, அப்போது
ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டின்னு போய் சாமிக்கு பிக்ஷா பண்ணி வச்சுட்டு சாமி அங்கேயே இருக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கதை முடிஞ்சு போயிடுது அப்படின்னுட்டேன். ஆரம்பிக்கவே இல்லையே, அதுக்குள்ளே முடிஞ்சு கொடுத்துக்கிறாரே அப்படின்னா. இந்த வந்தார்ல அவர் சாமி எனக்கு புரிஞ்சு போயிடுத்துனாரா, அவருக்கு தான் இது என்னன்னா, இவருடைய தாத்தா அப்பாட்ட சொல்லியிருக்காராம், ஒரு சுவாமிகள் பிள்ளையார் கோயில் வாசல ஜட்டாச்சாரியாக இருந்தார், நான் வீட்டுக்கு கூட்டின்னு போனேன்னு அந்த சம்பவங்கள்லாம் சுவாமி இதில் ரெஃபர் பண்ணியிருக்கார். யார் பிரியமாக பிக்ஷை கொடுக்குறாலும் அங்கே இருப்பார். அந்த சாமானிய ஜனங்களோட பழகுவர். நீங்கள் ஞானிகள் சரித்திரத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஒரே மாதிரி இருக்கும். காமகோட்டி பீட்டாதிபதியாக இருந்த மகாபிரிவாளாக இருக்கட்டும், அதிவர்ணாசிரமியாக இருந்த ரமண மகர்ஷிகளாக இருக்கட்டும், சஞ்சாரம் பண்ணிட்டே பழகின சேஷாத்ரி சுவாமிகளாக இருக்கட்டும், நம்ம சுவாமியாக இருக்கட்டும், சிங்கேரி ஆச்சாரியாளாக இருக்கட்டும், அவள் பீட்டாதிபதியோ இல்லையோ ஜனங்கள்கிட்ட பேதம் பார்க்காமல் பழகுவான். அது நீங்கள் அவள் சரித்திரத்தில் இல்லையும் கவனமாக படித்தேன்னா தெரியும். யாரிடத்துலையுமே அவளுக்கு எந்த துவேஷமும் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. எல்லாரையும் கை தூக்கி விடுறதுக்காகவே தானே இவன் வந்திருக்கா இல்லையா. அப்படி கள்ளக்குடியில் இருந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து பேசுவா, அவரோட குறைகள்லாம் கேட்டு பரிகாரம் சொல்லுவார், நிவர்த்தி பண்ணுவார், குடும்ப பிரச்சனை உள்பட எல்லாம் அவர்கிட்ட பேசுவா, அவளுக்கு பதில் சொல்லுவார், சரீர வியாதி மனோவியாதி எல்லாம் தீர்த்து வைப்பார். இந்த மதமாற்றத்தை பற்றி ஒருத்தர் பேசினாராம், சுவாமி இந்த மாதிரி பண்ணுறாளே, பால் பவுடர் தரேன், பிஸ்கட்டு தரேன், மருந்து தரேன்னு சொல்லி நம்மளை நம்ம சாமியெல்லாம் கும்பிடாதே அப்படின்னு சொல்கிறாளே, மனசுக்கு வருத்தமாக இருக்கே. சாமி கிண்டலாக கேட்டார், அதனால் என்ன நஷ்டம் இப்போ வந்துடுத்து அப்படின்னார். என்ன சாமி இப்படி சொல்கிறேள், இந்த சிவன் கோவிலில் இருக்கிற சுவாமியை யாருமே கவனிக்க மாட்டாளே, அவாவா மதம் மாறி போயிட்டா. ஓ அப்படியா, சாமி திரும்பி பார்த்தார், இப்போ யாரும் கவனிக்கிற மாதிரி தெரியலையேன்னு. நம்மளுடைய தர்மங்களை நாம் விட்டுட்டது தான் இவ்வளவு கேட்டுக்கும் காரணம். நம்ம தர்மங்களை விட்டுட்டோம், நம்ம தர்மங்களை நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரல, நம்ம சம்பிரதாயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு தெரியல, எத்தனையோ பேர் குலதெய்வம் தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கிறவா இன்றைக்கும் இருக்கான். குலதெய்வம் தெரியலனாலே ஒரு மூணு தலைமுறைக்கு குலதெய்வத்தை கும்பிடவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ சிம்பிள், அது காத்துருக்குமா, நம்ம இந்த குலத்தை ரட்சிக்கிறதா நம்ம நியமிச்சுட்டு இருக்கோமே, நம்மளை இவ ஆத்தேன்னு யாரும் நம்மளை வந்து பார்க்கலையேன்னு காத்துட்டு இருக்குமா. ஒரு தரிசனம் பண்ணிட்டா போகிறோம் போய். சாமியாக குலதெய்வ வழிபாடை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கேன். எல்லாம் விட்டு போயிடுத்து, நெத்திக்கிட்டுக்கிற வழக்கத்துலேருந்து அனுஷ்டானங்கள்லேருந்து கோவிலுக்கு போகிறதுலேருந்து எல்லாம் விட்டுட்ட ஒரு காலத்தில் நாம் இப்போ இருக்கோம். சுவாமி காலத்தில் இது அப்போ நான் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். சாமி சொல்கிறார், அவ்வ பாட்டி சொல்லிருக்கா இல்லையா, சிவத்தை பேணின் தவத்துக்கு அழகு. பூர்வ ஜென்மால புண்ணியம் பண்ணியிருந்தாதான் திருமூலர் சொல்ற மாதிரி புண்ணியம் செய்தோருக்கு பூ உண்டு நீர் உண்டு. ஒரு பில்வத்தை எடுத்து சிவாய நமகான்னு போடணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு துளசி தளத்தை எடுத்து நாராயணான்னு போடுறதுக்கு நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும். கோவிலில் போய் ஒரு பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ சுலபமாகலாம் கிடச்சுடாது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லியிருக்கா. ஆனால் கோவில் இருக்கிற இடத்துல கோவிலை கவனிக்காமல் சுவாமிக்கு சரியான வஸ்திரம் இல்லை, விளக்கு இல்லை, நிவேதனம் இல்லைன்னுட்டா சுவாமிக்கு என்ன நஷ்டமா, அவருக்கு என்ன பட்டினி கிடக்க போகிறாரா, எனக்கு அழுக்கு வஸ்திரம் கட்டி இன்றைக்கி என்ன அழ போகிறாரா, நான் இருட்டில் இருக்கேனே பயமாக இருக்குன்னு சொல்ல போகிறாரா. பண்ணினா நமக்கு க்ஷேமம், பண்ணாட்டா நமக்கு நஷ்டம், அவ்வளோதான் விஷயம். முன்னவர் கோவில் பூஜைகள் முட்டிடில் மன்னவர் நலம் குன்றுங்கிறார் திருமலர், வாரி வளம் குறையும்ங்கிறார். மழை ஒழுங்காக பெய்யாது, ராஜா நல்லபடியாக ஆள முடியாது, எங்கு பார்த்தாலும் திருட்டும் பொய் புனசுருட்டு இருக்கும். என்னவன் நந்தி உரைத்தது தானே, நந்தி பகவான் சொல்லியிருக்கார் இது சத்தியம். உலகம் நன்றாக இருக்கணும்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கோவில்களை குறைஞ்சபட்சம் ஒரு தீபம் ஏற்றி சுவாமிக்கு ஒரு நிவேதனம் பண்ணி ஒரு வஸ்திரம் சாத்தி, பெருசாக நகை நட்டெல்லாம் வேணாம், தங்கம் வெள்ளி வயிறு வைடூறு எல்லாம் கேட்கல சுவாமி, எளிமையான ஒரு பூஜை, ஒரு 10 பக்தாள் போய் சுவாமிக்கு சேவை பண்ணுறது,
இது பண்ணணும் அது பண்ணணும் பெருசாக இழுத்து விட்டுக்க வேண்டாம், அங்கங்கே கிடைக்கிற நாள் புல்ல பிடிங்கி போட்டா போறோம்னு அப்பர் சுவாமிகள் பண்ணி காட்டினார். உழவார பணி 80 வயசு வரல என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னார். நும் கடன் எம்மையும் தாங்குதல், எம் கடன் பணி செய்து கிடப்பதே, நீ சேவை பண்ணிட்டு இருந்தா உன்னை தாங்குறார் பகவான்னு காட்டினார். அப்ப சுவாமி சொன்னார், மதம் மாறி போயிட்டா சிவனை யாரும் கவனிக்க மாட்டான்னு சொல்றீங்களே, இப்ப மட்டும் யாரு கவனிச்சான்? அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது, சுவாமி நமக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம், நம்ம சுவாமிக்கு என்ன பண்ணினோம் இல்லையா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சுவாமி சொல்லுவார், நான் நன்னா இருக்கணும்னு எல்லாரும் சொல்றா, சுவாமி நன்னா இருக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாளே. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டுனர் பெரியாழ்வார். பெருமாளே நான் நன்னா இருக்கணும், என்னோட சேர்ந்து நீயும் நன்னா இருக்கணும். நெல்லை வாழ் மக்களுடன் நீயும் நானும் வாழ வேண்டும் அப்பா, நெல்லை அப்பா நேசம் வேண்டும் அப்பா, நெல்லை அப்பா நேசம் வேண்டும் அப்பா, நெல்லை வாழ் மக்களுடன் நீயும் நானும் வாழ வேண்டும் அப்பா, நெல்லை அப்பா நேசம் வேண்டும் அப்பா. பகவானே நானும் நன்னா இருக்கணும் நீயும் நன்னா இருக்கணும் வேண்டிக்கிறது உண்டு இல்லையா? சுவாமி நன்னா இருந்தா தான் நம்ம நன்னா இருக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவில் செழிக்கணும், வழிபாடு வேணும், வீட்டில் பூஜை நடக்கணும், தெய்வ சிந்தனை வேணும். யார்கிட்டேருந்து உனக்கு எவ்வளவு நல்லதும் கிடைக்கிறதோ, சர்வ சுகாச்சே ஆகாரங்கிறார் ஞானேஸ்வர மகாராஜ். அத்தனை சுகங்களுக்கும் சுரங்கம் யார்? இறைவன்கிறார். சந்தத சம்பத்த சுக்கக்கே காரண ஜெய்சே பூலுபரிங்கிற கபீர்தாஸ், இவ்வளவும் கொடுத்தவனை எப்படிரா மறந்த நீ அப்படிங்கிற அந்த இடையறாத நினைப்பு வேணுங்கிறத சுவாமி அவளுக்கு உண்டாக்கி, சரி கோவில் திருப்பணி பண்ணணுமே, பெரியவாளை யாராக போய் பார்க்கலாமா, பணக்காரனை போய் பார்க்கலாமா, டொனேஷன் கலெக்ட் பண்ணலாமா, கமிட்டி ஃபார்ம் பண்ணலாமா, ரசீது போடலாமா, நம்ம நினைப்போமே. ஆஹ, சுவாமி என்ன பண்ணார்? நமக்கு 2 கை கொடுத்துருக்கான் இல்லையா, இந்த கைகளால் கோவிலை சுத்தம் பண்ணும். உடம்பு கொடுத்துருக்கான் இல்லையா, தலையே நீ வணங்காயில் அப்பர் சுவாமிகள் சொல்கிற மாதிரி சுவாமிக்கு இந்த திருமேனியால் தொண்டு பண்ணுவோம்னு ஆரம்பிக்கிறார். ஒரு சன்னியாசி பண்ணின உடனே எல்லாரும் சேர்ந்து விட்டார் வேலைக்கு. அந்த கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணும்படியாக அவளுக்கு நியமித்தார். ஒருத்தர் கேட்குறார், சாமி நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம், ஐயருங்கள்லாம் வந்து ஏதோ வேதமெல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதே. சாமி சொல்கிறார், ஏன் தமிழில் வேதம் இருக்கேப்பா, அந்த வேதம் தெரிஞ்சவோ அதை சொல்லட்டும், தப்பு இல்லை, நமக்கு தெரிஞ்சதை நாம் சொல்லலாமே. என்ன சாமி? பித்தாபிரை சூடே பெருமானே அருளாளா, பித்தாபிரை சூடே பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோ அருத்துறையுள் அத்தா உனக்கானாய் இனியல்லே எனலாமே, பித்தா திருஷோடே பெருமானே அருளாளா. தேவாரம் திருவாஜகம் சொல்லிக் கொடுத்து, விநாயகர் அகவல் சொல்லிக் கொடுத்து, விநாயகர் அகவல் படித்தவன் வேறதையும் படிக்க மாட்டான், படிக்கவும் வேண்டாம்னு சொன்னார் சாமி. அவ்வளோ யோக ரகசியம் இருக்கு. வேடமும் நீரும் விளங்க நிறுத்திங்கிறா, ஜம்முன்னு நெத்திக்கிட்டுக்கோ, அது வேஷம் இல்லை, அந்த வேஷம் உனக்கு வேணும், உன்னுடைய மற்ற வேஷம் நீங்கிறதுக்கு இந்த வேஷம் வேணும். கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டிங்கிறா, சத்சங்கம் வேணும், தெய்வீக கோலத்தில் எப்பவும் இருக்கணும். நாமாஜி சொல்லுவார், நெத்திக்கிட்டுண்டு துளசி மாலை ருத்ராட்சம் கோபிச்சந்தனம் விபூதியெல்லாம் இருந்தால் என்ன நல்லது தெரியுமோ, முதல்ல தப்பு பண்ணுறதுக்கு தோணாது அப்படிம்பார்.
நமக்கு நம்மளே போட்டுக்கிற வேலி அப்படிம்பார். இந்த கோலம் தேவை. அதெல்லாம் அந்த ஊரில் இருக்கிற வாளுக்கெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணி அவளுக்கு எளிமையான வழிபாடுகள்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்து அவரோட குடிசையில் ஒரு ஒரு சனிக்கிழமையும் நாம சங்கீர்த்தனம். சுவாமி எளிமையான நாமாவளிகள். சிவ 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 சிவாய நமவோ, சிவ சிவ சிவாய நமவோ, ஹர 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 ஹராய நமவோ, ஹர 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 ஹராய நமவோ, சிவாய நமவோம் நம சிவாய நமவோம் நம சிவாய, ஹராய நமவோம் நமோ ஹராய, ஆய நமவோ நம சிவாய, ஆய நமவோ நம சிவாய. தனுர்மாச பஜனை ஆரம்பிச்சு வடிகார்த்தால் அவரே கூட வருவாராம் பஜனைக்கு. நாம சங்கீர்த்தனமே குன்றா அருள் நல் இடும் சாதனையாக, முற்றுடர் தாமசம் போய் மறையும் சொல்ல சொல்ல சாந்தி தழைத்து வரும். சிரமமே இல்லாத சுக சாதன நாம சங்கீர்த்தனம் எப்பேற்பட்டது. இப்படி தாளம் போட்டு பாடுறோமே, என்று மோங்க என் கரத்து இயற்கையான சித்தி எய்தான். அது சாதாரண விஷயம் இல்லை. இதே மேடையில் குருஜி ஹரிதாஸ் சுவாமிகள் சொல்லுவார், இப்படி தாளம் போட்டுட முடியுமா, இப்படி போட்டுட முடியுமா, பாபம் உக்காந்து தோல் அழுத்தும் கையை தூக்க விடாதுங்கிற. கைத்தட்டி தாளம் போட்டுட்டு வாய் திறந்து நாமாவளி சொல்லிவிட்டால் பாபம் ஓடி போயிடுதுன்னு அர்த்தம். எல்லாரையும் பஜனையில் ஊக்குவிச்சு தானே அக்ராசனம் வகித்து அவளுக்கு சின்ன சின்ன நாமாவளிகள் சொல்லிக் கொடுத்து ஸ்தோத்திரங்கள் சொல்லிக் கொடுத்து பகலில் பூரா உடம்புக்காக உழைக்கிறாள். பகலில் உழைப்பு, சாயந்திரானா இசையால் இறைவனுக்கு அழைப்பு. பகவானை கூப்பிடு. அத்தனை பேரும் உற்சாகமாக கலந்துப்பா, சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு மனசில் தைரியம் வந்துடுத்து. நம்ம தர்மத்தை நம்ம விட்டு விலகக்கூடாது. நம்ம சுவாமி, நம்ம சனாதனம், நம்ம தர்மம், ஹிந்து தர்மம் விடக்கூடாது. அப்படி எல்லாருக்கும் பிடிமானம் ஏற்பட்டு போயிடுது. ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளியிலேருந்து யாரோ ஒரு பாட்டி வந்து பிட்சை கொடுப்பாளாம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் சுவாமி மகிமை தெரிஞ்சு எல்லாம் அவாவா அவளால் முடிஞ்சது பழங்கள்லாம் கொண்டு கொடுப்பா. ஆனால் எல்லாம் வச்சுருப்பாராம், அந்த பாட்டி வந்து கொடுக்கறத முதல்ல எடுத்துப்பாராம். சபரி மாதிரி அவள் கொடுத்தான்னு எழுதியிருக்கு. ராமருக்கு சபரி வச்சுன்னு கொடுத்தா மாதிரி கொடுத்தாளாம். ரமண பகவான் சரித்திரத்திலே உண்டு. ஒரு சமயம் ரமணாசிரமம் ரொம்ப பெருசாகி நிறைய டிவோட்டிஸ்லாம் வந்துட்டான். பால் பிரண்டன் எழுதினதுக்கப்புறம் ஃபாரினர் எழுதிட்டான், டெஃபினெட்லி ஈஸ் அ கிரேட் சைண்ட் அப்படின்னு எல்லாம் வந்துட்டான். அவருக்கு பகவானுக்கு ஜெயந்தியோனுமோ நிறைய பட்சணங்கள், எந்த ஞானி இதெல்லாம் பண்ணியிருக்கிறதா ஒன்று திங்க போகிறது இல்லை. ஆசைக்கு பண்ணி எடுத்துன்னு போகிறோம். பழங்க பழ வகைகளை எல்லாம் இருக்குது. ரொம்ப நாள் முன்னாடி அவர் திருவண்ணாமலைக்கு ஒரு சின்ன பையனாக வந்தபோது அவருக்கு கூழ் கொடுத்த ஒரு பாட்டி வந்திருக்கா. அன்றைக்கி கூழ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த கூட்டத்தை பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பணக்காராளாக இருக்கா, கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது. சாமி நம்மளை ஞாபகம் வச்சுருக்கோ இல்லையோ தெரியல. கொண்டுட்டோமே கூழ் என்ன பண்ணுறது, தள்ளி நிற்கிறா. அந்த கூட்டத்துக்குள்ளே அவர் பார்த்துட்டார், வா 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 உனக்காக தான் காத்துட்டுருக்கேன், கொண்டாத கொடுங்கிறார். எல்லோரும் பார்க்குறா, ஐயோ இவளை பார்த்தாலே ஒரு ஹைஜீனிக்காகவே இல்லையே, இவள் சாப்பிட்டு இது கொடுத்து இவருக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துட போகிறது. பகவானே அது வேணால் நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறோம், பரவாயில்ல உங்களுக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம். அவர் சொல்கிறார், நீங்களாம் இன்றைக்கி தானே வந்திருக்கேள், இந்த ஊருக்கு நான் வந்தபோது இவ தானே எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நீங்கள் கொண்டதுன்னா நீங்களே சாப்பிடுங்க, நீ கொண்டாங்கிறார். அந்த பிரேம, அந்த அன்பு சுவாமிக்கு அப்படியெல்லாம் நிறைய பேர் அவர் தேடி தேடி போய் பிட்சை கொடுத்துருக்கா. பைஜா பாயங்கிறவ ஷிரடி பாபாவை காட்டுக்குள்ளே போய் தேடி அவருக்கு பிட்சை கொடுத்தான்னு சரித்திரம் இருக்கு. ஒரு சில பேருக்கு முன்னாடியே மகான்களை அடையாளம் தெரிஞ்சு போயிடுது. அப்படி இந்த ஊர் மக்களோட மக்களாக பழகின்னு இருந்திருக்கார். ஒரு சமயம் மழை பொய்ச்சு போய் ஊரெல்லாம் வறண்டு இருக்கிற தருணத்தில் ஜனங்கள்லாம் தவிக்கிறா. சுவாமி வந்து அவரோட சங்கல்பத்தினால மழை பொழிய வச்சிருக்கார். தபோவனத்தில் நடந்திருக்கு, சித்தலிங்கம் மடத்தில் நடந்திருக்கு, நிறைய இடங்கள்லாம் அந்த லீலைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பார்க்க போகிறோம். இந்த இடத்துல சுவாமி என்ன பண்ணினார்,
வைதிகால வரவழைச்சு வருண ஜபம் பண்ண வச்சுருக்க. ஏன்னா இப்படி ஒன்று இருக்குங்கிறது ஜனங்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஒரு ஞானி மகாத்மா ஒரு சித்தர் அவரோட சங்கல்பத்தினால மழை பெழிஞ்சிரும், பெரிய விஷயம் இல்லை. சித்தலிங்க மடத்தில் வளர்ந்த லீலையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள் எப்படி தெருவில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார், அழுக்கு வஸ்திரத்தை கட்டிட்டு. அவர் மகான்னு தெரிஞ்சால் கூட உரிமையாக சேஷாத்ரி அப்படி கூப்பிடுறவாள்லாம் இருக்கா. அதில் ஒருத்தர் கேட்குறாங்க, சேஷாத்ரி வெயில் கொளுத்துறத மழை வேணுமே ஏதாவது பண்ண அப்படிங்கிறார். இப்படி பார்த்துட்டு கொட்டை போகிறது, துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஓடுற, ஒரு மேகத்தை கூட காணோம். எங்கேருந்து தான் வந்ததோ மேகம் கொட்டி தீர்த்து பிடித்த சுவாமி அந்த மாதிரி பண்ணியிருக்கார் அவரும். ஆனால் அந்த தரம் என்ன பண்ணினார், வைதிகாலை கூப்பிட்டு மறுபடி வருண ஜபம் பண்ண வச்சு தானும் பக்கத்தில் இருந்து. அவள் வேத மந்திரம் சொல்லும் போதும் ஒரு பிரம்மஜானி பக்கத்தில் இருந்துட்டு அந்த சாநித்தியமே விசேஷம். அந்த தனி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி ஊரில் இருக்க நீர்நிலைகள்லாம் நிரம்பி ஜனங்களுக்கு பரம சந்தோஷம் ஏற்பட்டது. நம்ம தர்மத்தில் நம்ம பெரியவர்கள் காட்டின வழியில் நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா, அதுக்காக சுவாமி அப்படி பண்ணினார். அந்த ஊரில் சுவாமி பண்ணின ஒரு சில லீலைகளும் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஆட்டையாம்பட்டி போனது, அங்கே உள்ளதெல்லாம் நம்ம நாளைக்கு அனுபவிக்க போகிறோம். கோவிந்தபுரத்தில் பாதுகா மண்டபம் ரொம்ப விசேஷமாக கட்டப்பட்டு மகாராணி முரளிதர சுவாமிகளுடைய கரக்கமல்களால் திறக்கப்பட்டது. சித்ரா பௌர்ணமி போது சுவாமியுடைய அற்புதமான அமிர்த ஷிலாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய திருமேனி அங்கே அவருடைய பாதுகைகளோடு இருக்குது. எல்லா பக்தாலும் வந்து தரிசனம் பண்ணலாம். தபோவன தரிசன வழிபாடு ரெண்டு வேளையும் சொல்லி அவருக்கு பூஜை நடக்கிறது. சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது பாத பூஜை அன்னதானம், அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. நித்திய கணபதி ஹோமம் நடக்கிறது, தீபஜோதி நடக்கிறது. சுவாமியுடைய எல்லா படை வீடுகளும் ஸ்தலங்களும் தரிசனம் பண்ணணும் அவசியமாக. கோவிந்தபுரத்துக்கு நீங்கள்லாம் வாங்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். பன்றிபுரத்துக்கு யாத்திரை போட்டிருக்கோம் அக்டோபர் மாதம் அப்படின்னு உடனே ஒருத்தர் சொல்கிறா, பன்றிபுரமா நாங்கள் பார்த்துட்டு வேறு ஏதாவது ஊருக்கு போனால் சொல்லுங்கோங்கிறா. பார்த்ததையே எத்தனை தானே திருப்பி திருப்பி பார்க்குறோம், ஓர் அடிக்கலையே நமக்கு. பன்றிபுரம் அழுத்துருமா, தபோவனம் அழுத்துருமா, கோவிந்தபுரம் அழுத்துருமா இல்லையா, திருப்பி திருப்பி தரிசனம் பண்ணணும். மனசில் பதிகிற மட்டுக்கும் தரிசனம் பண்ணணும். போகிறோம்னு தோணுமா, பிருந்தாவனம் பூரி ஜெகநாத் போகிறோன்னு தோணுமா, காசி போகிறோன்னு தோணுமா, அப்படி கோவிந்தபுரத்துக்கு எல்லாரும் வாங்கோ. குறிப்பாக பௌர்ணமி பௌர்ணமி அங்கே சத்சங்கம் பண்ண சொல்லி மகாரண்யம் முரளிதர சுவாமிகள் சொல்லியிருக்கார். ஒரு ஒரு பௌர்ணமியும் விசேஷ அபிஷேகம், நாமசங்கீர்த்தனம், அன்னதானம், சாயந்தரம் ஞான இன்ப வழியிலேருந்து ஞானானந்த வச்சனாமிரதம்ங்கிற பேரில் பிரவச்சனம் இது நடக்கிறது. எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச திரவிய காணிக்கையை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், சரீர ஒத்தாசையும் வேணும். எல்லா சத்சங்கத்துக்கும் எப்போவுமே தெர் வில் பி ஷார்ட் ஆஃப் மேன் பவர். டொனேஷன் கூட யாராவது கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருவா, உடம்பால் உழைக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டான். அதனால் முடிஞ்ச போது அங்கே வந்து சரீர ஒத்தாசை பண்ணலாம். ஆஃபீஸில் வேணுங்கிற அக்கௌண்ட்ஸ் மாதிரி விஷயங்களில் கைங்கரியம் பண்ணலாம். பூஜையில் ஏதாவது ஒத்தாசை பண்ணலாம். ஒத்தொத்தர் வந்துட்டால் அவளுக்கு ஒரு கைங்கரியம் கொடுத்து நம்ம சேவையை பயன்படுத்திக்க முடியும். இங்கே மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ சுவாமியோட வழிபாடு நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் கைங்கரியம் பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். மாசாந்திர காணிக்கைகள் எல்லோரும் அனுப்பணும்னு உங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் அனுப்பிச்சுருக்கேள், தெரிஞ்ச வாட்டியும் சொல்லுங்கோ. இந்த கோவிட் டயத்தில் எல்லாம் ரெக்கார்டாகி யூடியூப்பில் வந்த காலத்தில் கிருஷ்ணபிரேமி சுவாமிகிட்ட சொன்னாலாம், அண்ணா எல்லாரும் இருக்கிற இடத்துலேருந்தே பார்க்குறான்னு. அண்ணா சந்தோஷப்படலை, என்ன சொன்னாராம், இந்த வியாதி குணமானதுக்கப்புறம் இது பழகி போயிடாமல் இருக்கணுமேனாராம். அது நிஜமாக போயிடுது. இந்த டிராஃபிக்கில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் அலைஞ்சு கிளைஞ்சு கஷ்டப்பட்டு பார்க்கிங்கை வண்டி நிறுத்தி அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகி அதுக்கப்புறம் போய் சாப்பிட வேண்டாங்கிறதுக்காகவே வாசலில் பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆனாலும் எல்லாம் ரெக்கார்டாகி வந்துடும் இல்லையே, நாங்கள் ஆற்றுல பார்த்துக்குறோம் யூடியூப்பில் பார்த்துக்குறோங்கிற தப்பு கிடையாது. நேரம் வந்து நீங்கள் கதை கேட்கும்போது உங்களை தரிசனம் பண்ணுற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா. பக்தாரோட திருமுக மண்டலத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறதுங்கிறது ஒரு பாக்கியம் தானே. அதனால் எல்லோரும் எங்கே சத்சங்கம் நடந்தாலும் வாங்கோ, தெரிஞ்ச வாழ்க்கை சொல்லி எல்லாரையும் வர சொல்லுங்கோ. நம்மளால் முடிஞ்ச திரவிய கைங்கரியம்
சரீர கைங்கரியம் எல்லா சத்சங்கத்துக்கும் பண்ணணும். நிறைய சத்சங்கம் நடக்கணும், நிறைய பஜனைகள் பிரவச்சனங்கள் கோவில் திருவிழாக்கள் வழிபாடுகள்லாம் நடக்க நடக்கத்தான் நாட்டை பிடிச்சிருக்கிற அவ்வளவு கேடுகளும் நீங்க முடியும். வேறனே இவனையும் அவனையும் வெஷு பிரயோஜனம் இல்லை. இவன் தப்பு பண்ணுறான் அவன் தப்பு பண்ணுறான், முதல் கல்பிரிட்டு யார் தெரியுமோ நம்மளே தான், வேறு யாருமே இல்லை. நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் சத்சங்கத்துக்கு போகிறதும் எல்லாரையும் வரவழைக்கிறதும் அங்கே முடிஞ்ச சேவைகளை பண்ணிட்டு எல்லா நாடெல்லாம் வீடெல்லாம் சத்சங்கம் இருக்க முடியாத பண்ணினால் இந்த கேடு நிச்சயமாக மாறிடும். நாவினிக்க மனமினிக்க நாம் இனிக்க நாடினிக்க நாளெல்லாம் மறந்திருந்து பாடுவோம். தேசம் பூரா க்ஷேமமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னா ஒரே வழி நாம சங்கீர்த்தனம் சத்சங்கம்தான். எல்லாரும் கலந்துக்கணும்னு கேட்டுண்டு வந்திருக்கிற பக்தாளுக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஞானானந்த நமோஸ்துதே ஞான பண்டிதா நமோஸ்துதே சத்குரு நமோஸ்துதே ஞானானந்த நமோஸ்துதே அற்புத சரிதா நமோஸ்துதே ஆனந்த ரூப நமோஸ்துதே இன்ப பொருளே நமோஸ்துதே ஈஷனியே நமோஸ்துதே அம்பர்கள் கருவே நமோஸ்துதே ஊமை கருசிதவா நமோஸ்துதே எங்கள் தெய்வமே நமோஸ்துதே ஏழைகளா நமோஸ்துதே ஐங்கர பிரியமே நமோஸ்துதே ஐயம் தீர்ப்பா நமோஸ்துதே ராமணியே நமோஸ்துதே ஓம்கார பொருளே நமோஸ்துதே ஔஷதம் நீயே நமோஸ்துதே அனைத்து நீயே நமோஸ்துதே ஞான சத்குரு நமோஸ்துதே ஆனந்த எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கிரீஷன் அருளல் வேண்டும். முகாம்போஜ மகனீய குணாநபம் மதுரா பாஷணம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்த வாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஜான சித்தயே ஞானானந்தம் 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 சத்குரு ஞானானந்த பகவானுக்கு ஜெய். சமஸ்த தேவதா பிருந்தக்கு ஜெய். சமஸ்த சாது மண்டலக்கு சத்குரு சரணாரவிந்தக்கு பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம் ஹரி ராம 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 ராம.